ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿಸಮಾರಂಭಾ ಶಂಕರಾಚಾರ್ಯಮಧ್ಯಮಾ ಅಸ್ಮತ್ ಆಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾ. ಮಂದಸ್ಮಿತಮುಕಾಂಬೋಜಂ ಮಗನೀಯಗುಣಾರ್ಣವಂ ಮಧುರಾಭಾಷಿಣಂ ಶಾಂತಂ ಸರ್ವಭೂತದಯಾಪರಂ ಭಕ್ತವಾತ್ಸಲ್ಯಜಲಧಿಂ ಪರಮಾನಂದವಿಗ್ರಹಂ ಜ್ಞಾನಾನಂದಂ ಪ್ರಪನ್ನೋಸ್ಮಿ ನಿರ್ಮಲಜ್ಞಾನಸಿದ್ಧಯೇ. ಶಿವಂ ಶಿವಕರಂ ಶಾಂತಂ ಶಿವಾತ್ಮಾನಂ ಶಿವೋತ್ತಮಂ ಶಿವಮಾರ್ಗ ಪ್ರಣೇಧಾರಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ಸದಾಶಿವಂ. ಪುಳಿಯರ್ಗೋನ್ ವೆಪ್ಪೊಳಿತ್ತ புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரார் திருத்தாள் போற்றி போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஹரஹர நமோ பார்வதி பதயே. சத்குரு சுவாமிக்கு ஜெய். துறவி வேந்தர்னு பக்தர்களால் அழைக்கப்படக்கூடிய பட்டினத்தடிகள் பட்டினத்தார் ஒன்றென்று இரு தெய்வம் உண்டென்று இரு உருவான செல்வம் அன்றென்று இருன்னு சொல்ற பசித்தோர் முகம் பார். பகவான் ஒருத்தர் தான், வெவ்வேறு ரூபங்கள் நாமங்கள்னு நம்ம பக்தி ரசனைக்காக பகவான் அப்படி சுரூபம் எடுத்துக்கொள்கிறாரே தவிர வாஸ்தவத்தில் ரெண்டுங்கிறது கிடையவே கிடையாதுன்னு தான் ஆதிசங்கர் பகவத் பாதால் நமக்கு சித்தாந்தம் பண்ணியிருக்கான். ஏகமேவ அத்வித்தீயம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுதான் அவரும் ஒன்றென்று இரு தெய்வம் உண்டென்று இருன்னு சொல்ற தமிழில். நம்ம குருநாதர் சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்வார், ஒன்று ஒன்று என்பது தெய்வம், உண்டு என்பது உறுதி அப்படின்னு சொல்லுவார். பகவான் ஒருத்தர் இருக்கிறது சத்தியம், அவர் ஒத்தராகவே இருக்காருங்கிறதும் பரம சத்தியமானது. அப்போ எதுக்கு இவ்வளவு கோவில் இவ்வளவு சன்னதின்னு ஒரு கேள்வி வருமோ இல்லையோ. அந்தந்த சுவாமிக்கு தனித்தனி அர்ச்சனை, அஷ்டோத்திரம், சஹஸ்ரநாமம், அஷ்டகம், பஞ்சகம், அவா வாழ்க்கை தனித்தனி பண்டிகை அப்படின்னா நம்ம உலகத்தில் பார்க்கறதெல்லாம் பேத திருஷ்டியோட வேற்றுமை உணர்வோட பேதமாக தான் பார்க்குறோம். இதை கடந்து அந்த ஒன்றுங்கிற நிலைக்கு போகணும்னு சொன்னால் நானா விதமாக தெய்வங்களை வழிபட்டு இது வெறும் ரூப பேதம்தான், ஒரு சத்வஸ்துங்கிற ஒரு ஞானத்தில் மனசு தெளிவாக ஆக ஆக தேவதா பேதம் போய் குரு பேதம் போய் ஜீவபேதம் போய் ஜீவ சிவபேதமும் போய் ஒன்றாக நிற்கும். அப்படித்தானே கொண்டு வர முடியும். திடீர்னு எல்லாம் ஒன்றுன்னா புரியாது நடைமுறைக்கு. அதனாலே பகவத்பாத ஆச்சாரியர்கள் என்ன சொல்றார், பாவாத்வைதம் சதா குறியாத், உணர்வுனால ஒன்றுபட்டு இரு. பாவ அத்வைதம் சதா குறியாத், கிரியாத்வைதம் ந கர்ஹிச்சித், நடைமுறை வாழ்க்கையில் அத்வைதத்தை கடைபிடிக்கிறதுல எல்லாருக்கும் சுலபம் இல்லை. அது பகவத்பாதாலே சொல்றா, கிரியையில் பண்ணாத பாவத்தில் ஒன்றுன்னு இருங்கிறான். நம்ம தேசிய ஒருமைப்பாடும் அப்படித்தானே சொல்றோம்,
வெவ்வேறா தோணினாலும் எல்லாரும் நாம் எல்லாம் ஒத்தர்னு சொல்றோம் இல்லையா, ஒத்தருங்கிறது எவ்வளவு சத்தியமோ விவகார லோகத்தில் வெவ்வேறுங்கிறதும் சத்தியமா இருக்கு. அல்ல சத்தியத்தை என்ன சொல்றா, சத்தியம் ஒண்ணுதான், பல விதத்தில் நமக்கு புத்தி இருக்கிறதுனால கிரகிக்க முடிகிறதுனால அதுவும் அப்படி தெரியறது. வியாபாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம், பிராத்திபாசிக சத்தியம்னு மூணு சத்தியம் சொல்றா. விவகார லோகத்தில் பழமொழி சொல்லுவோமே, தாயும் சேயும் ஒண்ணுன்னாலும் வாயும் வயிறும் வேறேன்னு பழமொழி உண்டு இல்லையா. நம்ம எல்லாம் ஒண்ணுங்கிறது தான் சத்தியம். ஆனால் நீங்கள் சாப்பிட்டா என் வயிறு ரொம்பாது, நான் சாப்பிட்டா உங்கள் வயிறு ரொம்பாது, அவாவா தனித்தனியாக சாப்பிட்டு தாங்கணும், அம்மாவும் பிள்ளையுமா இருந்தால் கூட இல்லையா. ஆனால் எந்த இடத்துல அந்த ஐக்கிய உணர்வு வருது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா தனக்கு வந்ததை விடவும் அம்மா வேதனைப்படுவான் இல்லையா. அவளுக்கு ஒரு நல்லது நடந்தால் தான் சந்தோஷப்படுவான். அப்போ உணர்வுனால பாவ அத்வைத்தம் சதா குறியாது, அதான் ஆச்சாரியால் சொல்கிறான். கிரியாத்வைத்தம் ந கருகிச்சு, அப்படி இருக்க முடியாது. லோகோ பின்ன ருச்சின்னு அப்படித்தான் இருக்கும், வெவ்வேறையா தான் தோணும். இதுக்கு அண்டர் கரண்டாக அடிநாதமாக வெவ்வேறையா தோணினாலும் ஒன்று ஒன்று ஒன்றுங்கிற உணர்வில் லயிக்கணும். அதுக்கு தான் இப்படி கோவில்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கான். வெவ்வேறு விதமான மக்கள் இருக்கா, ஒத்தொத்தரோட அபிப்பிராயங்கள் வெவ்வேறு, ஒத்தொத்தரோட ஆச்சார அனுஷ்டானங்கள் வேறு வேறு, அவள் வந்த குல சம்ஸ்கார மரபுகள் வேறு வேறு. ஆனால் எல்லாரும் வந்து கூடுகிற இடமாக இந்த ஆலயம் இருக்குது இல்லையா. நம்ம குருநாதர் சொல்வர், ஆன்மலயம் உண்டாகிற இடம் ஆலயம்னு சொல்லுவார். அதுதான் ஆலயம்ங்கிறது என்ன, ஆன்மலயம் உண்டாகக்கூடிய இடம். இங்கே தான் வந்து எல்லா சன்னதியும் தரிசனம்ட்டு ஒரு பக்கம் உட்காந்து கண்ணை மூடிண்டு இத்தனை நிலையும் இருக்கிற ஒரு பரம்பொருளை நினச்சிக்கிறோம். அதுவே எப்படி நினைக்கணும், அகண்டாகாரமாக எல்லாம் சிவமயம்னு சொல்றது போல் எங்கும் பரவி இருக்கு அந்த பரம்பொருள். அப்புறம் என்னன்னா, அதுவே நம்ம அர்ச்சனை பண்றதுக்கும் பூஜை பண்றதுக்குமாக அர்ச்சாவதாரம்னு ஒரு ரூபம் எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள்ள லிங்க திருமேனியா சுவாமி இருக்கார். எல்லாரும் கோவிலுக்கு வருவாளோ வரமாட்டாளே, எதுக்கோ நேரம் இருக்கும், அரட்டடிக்கு நேரம் இருக்கும், செல்ஃபோனில் பேசுகிறதுக்கு நேரம் இருக்கும், டிவி பார்க்க நேரம் இருக்கும், சீரியல் பார்க்க நேரம் இருக்கும், அரசியல் பேச நேரம் இருக்கும், பேப்பர் படிக்க நேரம் இருக்கும். நிமலனை பாடவா என்றால் நேரமே இல்லை என்பாருங்கிறார் அகஸ்தியர். ஆனால் சரி, அவன் கோயிலுக்கு வரல, அதனால் என்ன அந்த பாவத்தை அவன் அனுபவிச்சுட்டு போகிறான் அப்படின்னு பகவான் விட்டு வரோ விடமாட்டார். நீ என்னை பார்க்காட்டா என்னடா, நான் உன்னை பார்க்க வரேன்னு உற்சவ மூர்த்தியாக வெளியில் வந்துடுறேன். மார்க்கெட்டில் போகும்போது என்னையா ஒரே டிராஃபிக்குன்னு, சாமி உருவில் வருது, அவங்க நேரங்காலம் கிடையாது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு உற்சவம் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு வெய்வான். ஆனால் கண்ணு பார்க்குறது இல்லையோ, வேத பாராயணம் பண்ணுறதையோ நாமசங்கீர்த்தனம் பண்ணுறத காது கேட்குறது இல்லையோ, அந்த மட்டுக்கும் புண்ணியம் உண்டு, தப்பிக்க முடியாது நீ அதுலேருந்து. இப்போ பகவான் கருணாமூர்த்தியான பகவான் எங்கும் பரவி அரூபமாக இருக்கார். அப்புறம் என்ன, ரூபமாக அர்ச்சாவதாரம் மூலஸ்தானத்தில், அப்புறம் நல்ல பூர்ண அலங்காரத்தோட உற்சவ மூர்த்தியாக வெளியில் வர்றார். அப்புறம் என்னவா, பக்தாள் ரூபத்திலையும் அவர் இருக்கார்னு சொல்றார். சிவனடியார்களை கண்டா சிவத்தையே கண்டதுக்கு சமம்னு தான் சொல்றார். சுவாமியே அடி எடுத்து கொடுத்தார் இல்லையா, தெல்லை வாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன்னு எடுத்து கொடுத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு. சிதம்பரம் தீட்சிதாள் இருக்காளே, அவளுக்கு நான் அடியவன் சொல்லலை, அவ அடியவர்களுக்கு அடியவன் சொன்னார். அவளை யார் பக்தி பண்றாளோ அவளுக்கு நான் தாசன் சுவாமி சொன்னார். பாகவதத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் அகம் பக்த பராதீனாங்கிற, பக்தனுக்கு நான் அவன் கட்டுப்பட்டவன், அவன் ஆதீனத்தில் தான் நான் இருக்கேன், நான் சுவாதீனத்தோடு இல்லைங்கிறார் பகவான். அப்போ இந்த ஈஸ்வர பக்திங்கிறது பண்றதுக்காகவும் பகவான் அடையக்கூடிய ஆனந்த நிலை உண்டாகணுங்கிறதுக்காக சதா சாதுக்கள் சங்கத்திலேயே இருக்க சொல்றான். நம்ம குருநாதர் சொல்வர், ஞானானந்த சுவாமி, ஆமாம் பகவானை பார்க்கறது ரொம்ப அவசியம், பார்க்க முடியலையே என்ன பண்றது, பார்த்தவாளை பார்த்துடுவோமே பர் சுவாமி,
கண்டவரை கண்டு விடுவோமே. யாரு சுவாமியை பார்த்துருக்காளோ பக்தியினால அவளை பார்த்துடுவோமே. நம்ம பார்க்க முடியாத பகவானை பார்க்கும்படியாக உருகி உருகி பக்தி பண்ணியிருக்கா. அத்தனை ஸ்ரத்தையோட பகவானை பூஜை பண்ணியிருக்கா, தியானம் பண்ணியிருக்கா, சாது சேவை பண்ணியிருக்கா, தியாகம் பண்ணியிருக்கா, அவளுக்காக பகவான் காட்சி கொடுத்துருக்கான். அப்படிப்பட்டவாளை பார்த்துடுவோமே அப்படிம்பார் சுவாமி. கண்டவரை கண்டு விடுவோமே. அப்போ அடியவர்கள் வழிபாடுங்கிறது ஆண்டவன் வழிபாடு. பகவானுக்கு பண்ற பூஜை அபிஷேக ஆராதனைகள்னு சொல்றோம். கோவில்ல என்ன சுவாமிக்கு ஆராதனை பண்றா, திருவாராதனம் பண்றான்னு சொல்றோம் இல்லையா. பகவானை வழிபடுறதுக்கு ஆராதனைன்னு பேரு. பக்தாளை வழிபடுறதுக்கு என்ன பேருன்னா சமாராதனைன்னு பேரும். சம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கூடுதலான சம்யக்க உயர்ந்த மங்களகரமான பகவான பண்ற ஆராதனையை காட்டிலும் மிக உயர்ந்த ஆராதனை சமாராதனை. சமாராதனைங்கிறது என்ன, அவளை பகவானாகவே பாவிச்சு அவளுக்கு அன்னம் பாலித்தல். இது அத்தனை உஸ்தியா சொல்லியிருக்கு. அடியவர்களுக்கு அன்னமிடல், அன்னம் பாலித்தல். அப்படி பண்ணினா என்ன கிடைக்கும், நமக்கு எப்பவுமே பலஸ்ருதியில தான் ரொம்ப ருச்சி ஜாஸ்தி. அபிராமி இந்த ஜாதி படித்தா நல்லதுன்னு மொத்தமாக படிக்க மாட்டான். நாராயணியம் படித்தா நல்லதுன்னு படிக்க மாட்டான். அதில் இன்றைக்கி எனக்கு என்ன ட்ரபுளோ அது தீர்றதுக்கு என்ன இருக்கோ அந்த ஸ்லோகம் மட்டும் சொல்லுங்கள் சார். மொத்தமாக சொன்னால் ட்ரபுளே வராது உனக்கு. பர்டிகுலரில் படிப்பு வர்றதுக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு அது 100 ஸ்லோகத்தை ஏன் சொல்லிட்டு இருப்பா. அது ஒன்றை சொல்லி பலன், ஷார்ட்கட் மெத்தட். கஷ்டம் வந்ததுக்கப்புறம் பகவான்கிட்ட போவாளாங்கிறார் கபீர்தாசர். முதல்லையே நீ அவன் சரணாரவிந்தத்தில் இருந்த கஷ்டம் உங்கள்கிட்ட எப்படா வருங்கிறத. நீ வந்ததுக்கப்புறம் ஆர்த்த பக்தனாட்ட அலறிண்டு ஓடுறியே, முதல்லையே அவனை நினச்சுடனே அப்படிங்கிற. சாதுக்கள் நிலைமை என்னன்னா, அவா கஷ்டம் வந்தாலும் சுகம் வந்தாலும் அந்த பக்தியிலேருந்து மாறவே மாட்டான். ஏன்னா எதையும் எதிர்பார்க்கிற பக்தி அவாழ்து இல்லை. ஜோசியக்காரர் சொல்லியிருக்கார், இத்தனை வாரம் இத்தனை பிரதட்சிணம் பண்ண சொல்லியிருக்கார், அது நடந்தால் மேலே பக்தி வரும். அதில் ஏதாவது இடைஞ்சல் வந்துருத்தினா நம்ம பக்தியில் குறைவு இருக்குன்னு நமக்கு தோணாது. ஏன் சாமி கருணையே இல்லைன்னு தான் திட்ட தோணும். அப்புறம் இன்னொரு ஜோசியர் போய் பார்த்தா, நீ அந்த சாமிகிட்ட ஏன்பா போனேன், நீ இந்த கோவிலுக்கு என்ன போகணும், அப்படியா சரி அந்த சாமியை விட்டுடும். அது நல்ல பக்தி இல்லையா. அப்படிப்பட்டவா கேட்குற வரத்தையும் சுவாமி கொடுக்குறார். ஆனால் உள்ள முருகி பகவான்கிட்ட பிரேமையோட, உலகத்தில் இருக்கிற உறவுக்கெல்லாம் உறவானவன் பகவான்கிற ஒரு பிரேமையோட, எனக்கு இது கொடு அது கொடுங்கிற பிரார்த்தனை இல்லாமல் நீ கொடுத்துருக்கிறதுக்கு நன்றி சொல்றதுக்கு எனக்கு ஜென்மாவே போராதேங்கிற பாவனையோட அப்படி பக்தி பண்ணும் பொழுது பகவான் அவ பக்தியை வெளிக்காட்டுறதுக்காக சோதனை பண்றான். தங்கம் நல்லா இருக்கான்னு உரகல்ல உரைச்சி பார்ப்பா இல்லையா, பரீட்சை பண்ணி பார்ப்பா இல்லையா. நன்னா படிக்கிற பையன்னு சொன்னா எக்ஸாம் வைப்பாளே, பரீட்சை உண்டே. நல்லா படிச்சிருக்கிறவன் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தா பயப்பட மாட்டான். கூட்டுத்தனமா இந்தந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சு படிச்சுன்னு போகலாம், ஏதோ பாஸ் பண்ணிடலான்னு வந்திருக்கிறவன் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா எனக்கு கண்ணாப்பினான்னு கேட்டு வச்சிருக்கானே. பாடத்துக்குள்ளேருந்தானு கேட்டிருக்கான், வெளியிலேருந்து கேட்கலையே, பாடத்துக்குள்ளேருந்தான் கேட்டிருக்கான். நீ படிக்கல, படிச்சவனுக்கு அது சோதனை இல்லை இல்லையா. சோதனையை தாண்டி சாதனையா போயிடும். பகவான் வந்து யார சோதிக்கிறான், அதை தாங்கிறவாளை தான் சோதிக்கிறான். எல்லாரையும் சோதிக்கிறது இல்லை. பெரிய புராணத்திலையும் பக்த விஜயத்திலையும் நீங்க பார்க்கலாம், நிறைய பக்தால் சோதனைகளுக்கு ஆளானவாளை பார்க்கலாம். அந்த சோதனைகளை தாண்டி பக்தி பண்ணி உயர்ந்த நிலையில இருந்து பகவானே சரிப்பா நான் தோத்து போயிட்டேன்னு சொல்ற அளவுக்கு அப்படி பக்தி பண்ணிடுவான். அப்படி அப்பேற்பட்டவாளுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு உண்டானால் நமக்கும் பகவத் பக்தி லபிக்கும். எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இந்த ஊர்லேயே தான் பாண்டுரங்கன் படம் வேணும்னு கேட்டார், கொண்டு போய் கொடுத்தேன். அடுத்த நாள் காத்தால ஆத்துக்கு வந்துவிட்டார். என்ன மாமா இன்னொரு படம் கேட்குறாரு போருக்கு நினச்சிட்டேன், திருப்பி கொடுக்க வந்தேன். என்ன ஆச்சுன்னு
இல்ல யாரோ ஒருத்தர் சொன்னார், பக்தி விஜயத்தில் சாதுக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, பாண்டவனை வீட்டில் வச்சுனா இருக்கிற காசெல்லாம் போயிடும்னு சொன்னாராம். நான் சொன்னேன், பக்தி விஜயத்தை சரியாக படிக்கலப்பா, பகவான் ரட்சிப்பான் காப்பாற்றுவான், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான். சோதனைங்கிறது பக்தாரோட பக்தியை உலகத்தில் காட்டுறதுக்கு, கவலையே படாதீங்க, உங்களையும் என்னையும் சோதிக்கவே மாட்டான். நமக்கு அவ்வளோ பக்தி இல்லை, அவனுக்கே தெரியும் அதை தாங்காதுன்னு தெரியும், நம்மளெல்லாம் சோதிக்க மாட்டான். அடுத்த வாளுக்கு வந்த சோதனையை பார்த்தாலே நடுங்கி போயிடுவோம் நம்ம, நம்ம தாங்குறவா இல்லை, ஏன்னா நமக்கு ஹிதமே பண்ணுவான், அனுகிரகமே பண்ணுவான் பகவான். அப்போ அந்த பக்தால ஆராதனை பண்ணினா என்ன கிடைக்கும்னு நம்ம குருநாதர் சொல்றார், அன்ன வலை வீசினால் ஹரன் வந்து கிடைப்பான்னு சொல்றார். மீனவன் வந்து வலை வீசி மீன் பிடிப்பது போல, அகப்படாத பரமேஸ்வரன் நமக்கு அகப்படுகிறான், என்ன பண்ணணும் அதுக்குன்னா, அன்ன வலை வீசினால் ஹரன் வந்து கிடைப்பான். சாதுக்களுக்கு அன்னம் விட்டு அவளுக்கு சேவை பண்ணினால் அவ சந்தோஷப்பட்ட, அவளுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிற பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்டு விடுறார், அவரே வந்து தேடி வந்து தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணுவார். பகவான் அடையிறதுக்கு இதை விட சுலபமான மார்க்கமே இல்லைங்கிறார் சுவாமி. இப்ப அத்தனை விசேஷமா சொல்லியிருக்கு, அடியவர்களுக்கு அன்னமிடல் ரொம்ப விசேஷமான காரியம். சாதாரணமா அன்னதானமே தானங்கள்ல விசேஷம்னு சொல்லுவா, ஏன்னா மற்ற பொருள்லாம் கொடுத்தா இன்னொன்று கொடுத்தா தேவையில்லையேன்னு தோணும். நல்ல ஜரிகை வேஷ்டி கொடுத்தா எங்கள் அப்பா வரல அவருக்கு அவனு கொடுங்கலேம்பா, புடவை கொடுத்தா எங்கள் ஓர்படி வரல அவளுக்கு ஒன்று கொடுங்கலேங்கப்பா இல்லையா, ஏதாவது டப்பா கப்பா கொடுத்தா கூட இன்னொன்று கொடுங்கம்பா, பிரசாதம் திங்கிற பிரசாதம் கொடுத்தா ஒன்று ரெண்டு கூட கேட்பா. ஆனால் உக்காத்தி வச்சு சாப்பாடு போட்டு அன்னதானம்னு கொடுத்துட்டா, தயவு செய்து போடாதீங்க, என்னால் இனிமேல் சாப்பிட முடியாது, போரும்னு அதில் தான் வரும். சம்பாவனை பண்ணுறா, 10,000 ரூபா சம்பாவனை பண்ணுறா, திருப்தி அம்மாமா திருப்தி தான், ஏன் இழுக்கிறேன்னா, பஸ் சார்ஜ் ஒரு 100 ரூபா கொடுத்தா தேவையில்லை, அந்த 10,000 ரூபாவில் 100 ரூபா எடுத்தால் குறைஞ்சி விடும் இல்லையோ. நிறைவுங்கிறது எதில் வரும்னா அன்னத்தில் தான் வரும். அன்னஞ்ச பிரம்மா அகஞ்ச பிரம்மான்னு சொல்லுவா இல்லையா, அன்னன் பரபிரம்மே தான் அன்னம், அது திருப்திங்கிறத கொடுக்கறது. சாதாரணமாக அன்னம் போட்டாலே, அடியவர்களுக்கு அன்னம் விட்டால் சாதுக்களுக்கு சமாராதனை பண்ணினா அது விசேஷத்தை சொல்ல முடியுமோ, சொல்லவே முடியாது. திருமூலர் சொல்றார், வேத அத்தியனம் பண்ணி சதுர்வேதங்களும் 6 அங்கங்களோடு அத்தியனம் பண்ணின மகா பண்டிதாளா இருக்கிற பிராமணாள் 1 கோடி பேர் சாப்பிட்டா என்ன புண்ணியம் கிடைக்குமோ, அது பகவான பக்தி பண்ற, சிவபக்தி பண்ணக்கூடிய, பரமேஸ்வர பக்தி பண்ணக்கூடிய, பகவத் பக்தி பண்ணக்கூடிய ஒரு பக்தன் நெற்றி நிறைய திருநீர் வாயில பகவன் நாமா இருந்துடுத்து அப்படின்னா அவனுக்கு ஒரு பிடி அன்னம் போட்டா அவனுக்கு அந்த புண்ணியம் வந்துடுவாங்க. திருமூலர் திருமந்திரத்தில் இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட முழு நீர் பூசிய முனிவருக்கு அடியேன்னு சொல்ற, ஏன் தபசெல்லாம் பண்ண வேண்டாமா, ஒண்ணுமே இல்லாம முனிவர்னு பட்டம் கொடுத்துட்டாளேன்னா இன்னைக்கு விபூதி கிட்டுக்கிறது பெரிய தபசா போயிடுது, அது அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போயிடுது. அநேக நெத்திய பிளாங்கா இருக்கும், அட்ரஸ் இல்லாத கவர் மாதிரி இருக்கும், ஒன்றும் இருக்காது. விபூதி இட்டுக்கிறது என்ன, நெத்தி நிறைய விபூதி இட்டுண்டா அது ஒரு தபஸ்ன்னு சொல்லிட்டார் அவர். அப்படி இட்டுக்கிறவன நான் முனிவன் சொல்றேங்கிறார், ஏன்னா அதுவே உனக்கு அந்த பக்குவத்தை படிப்படியா கொடுத்துடும்னு அர்த்தம். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீருன்னா சொல்லியிருக்கார். சாதாரண விஷயமா தபவனுக்கு ஒரு பக்தர் வந்தார், சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்கார், அவர் பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்கார், பாவம் நமஸ்காரம் பண்ண முடியாது, ரொம்ப சிரமமா இருக்கு, ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும் போல் இருக்கு பாவம். அப்படி லேசாக அப்படி குனிஞ்சு உடம்பை வளைச்சி தலையை லேசாக அப்படி தொட்டார் தரைய, சாமி அவர் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கார். அப்புறம் பக்கத்து பெறையில் விபூதி இருக்கு, அதை அப்படி தொட்டார், விரலுக்கு வலிக்குமோ விபூதிக்கு வலிக்குமோன்னு தொட்டார். அப்புறம் அப்படின்னா சாமி இங்கே கூப்பிட்டார், இப்போ நம்ம 2 காரியம் பண்ணினோமே அது என்னது அப்படின்னார். நமஸ்காரம் பண்ணினோம், ஓ இதுதான் நமஸ்காரமா,
அங்க போய் என்னமோ பண்ணமே அது என்னது விபூதி விட்டுட்டேன். ஆஹா, பகவான் வஞ்சனை இல்லாமல் இவ்வளோ பெரிய நெத்தி கொடுத்துருக்கானேங்கிற சாமி. நன்னா கை நிறைய விபூதி எடுத்து கீழே விழாதபடிக்கு மேலே அப்படி தலையை தூக்கிண்டு ஹரஹர மகாதேவான்னு எட்டுக்க வேண்டாமோ, அதுக்குன்னு இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கான் நெத்தி. விபூதியோ திருமண்ணோ நம்ம சம்பிரதாயம் என்ன எட்டுக்கிறோமோ, நெற்றிக்கு நிறவாக இருக்கணும். அவன் பார்ப்பான், இவன் ஏதாவது சொல்லுவான்லாம் யாரையும் நினைக்கக்கூடாது. யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இன்னொரு மதத்தை சேர்ந்தவன் அவனாவது தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறது இன்னொருத்தன் சொல்வான்னு பயப்படுறானோ, நம்ம தான் பயப்படுறோம். நம்ம தான் விபூதி வீட்டுக்கு பயப்படுறோம், திருமண் வீட்டுக்கு பயப்படுறோம், கோபி வீட்டுக்கு பயப்படுறோம், துளசி மாலை ருத்ராட்சம் போட்டுக்க பயப்படுறோம், அட வேஷ்டி கட்டிக்க பயப்படுறோம். நம்மளை பத்தாம் பசிலே நினச்சுட்டான்னு என்ன பண்ணுறது, கர்நாடகம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாவது ஒரு வேஷ்டி கட்டிக்கிறது, கச்சம் கட்டிக்கிறது. பஞ்சகச்சங்கிறது பிராமணாளுக்கு மட்டும் இல்லை, கல்யாணம் எல்லாருக்கும் உண்டு. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்க, சிகையும் எல்லாருக்குமே உண்டு, அப்படிதான் இருந்திருக்க. எல்லாம் மாறி மாறி சம்பிரதாயங்கள்லாம் இழந்து, நல்லதெல்லாம் இழந்து, இந்த பக்கம் வெள்ளக்காரனும் இல்லை, இந்த பக்கம் பாரதியனும் இல்லைன்னு ரெண்டும் கட்டான இருந்துட்டு இருக்கோம் நாம. இப்போ நம்மளை நெறிப்படுத்துறதுக்கு வழி என்னன்னா அடியவர்களுடைய வரலாறு தான். அவகதை போக சிவகதையை கேட்கணும்னு சேக்கிழார் சுவாமிகள் சொன்னது போல, பெரிய புராணம், அது ஏன் பெரிய புராணம்னு பேருன்னா ரொம்ப ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கு, ரொம்ப வல்யூமினஸா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அப்படி பார்த்தா இதை விட மகாபாரதம் ரொம்ப பெருசு, 100,000 ஸ்லோகம்லாம் இருக்கு. ஏன் பெரிய புராணம்னா, பகவான் என்னை விட பெரியவான்னு யாரை சொன்னாரோ அந்த அடியவர்களை பத்தி சொன்னதுனால அது பெரிய புராணம், அவ்வளவுதான். அதே மாதிரி பக்த விஜயம்னு சொல்ல மாட்டான், மகாபக்த விஜயம். ஏன்னா சாதுக்களோட சரித்திரம் என்ன இருக்குதுல்ல இல்லையா. சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட பரமேஸ்வரன் என்ன சொல்றார், பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றாருங்கிறார். சுந்தரா தெரிஞ்சுக்கோ, என்னுடைய பக்தாள் இருக்காளே, நீ அதில் சேர்த்திக்கதான், ஆனால் உனக்கே தெரியல அருமை. என் பக்தாள் இருக்காளே, அவளுக்கு ஈக்குவல் யார் தெரியுமோ, சமம் யார் தெரியுமோ, நான் கூட இல்லை, அவளே தான். பெருமையால் தம்மை ஒப்பார், பக்தாளுக்கு சமம் யாரு, அவளே தான், நானே அவளுக்கு அடங்கித்தான் இருக்கேன். ஏன்னா பேணலால் எம்மை பெற்றார், அன்பு பேணி அன்பு காட்டி அன்பு காட்டி என்னை விலக்கி வாங்கிட்டாங்கப்பா, என்னுடைய சுவாதீனத்தில் நான் இல்லையே. அதனால அந்த பக்தாளுக்கு எது பண்ணினாலும் அது என்ன வந்து சேரும், ஆராதனை பண்ணினா என்ன வந்து சேரும், அபச்சாரம் பண்ணினாலும் என்ன வந்து சேரும். ஆனால் என்ன வழிபடுறதுக்கு மிக உயர்ந்த முறை ஒன்று உண்டுன்னா, என்னுடைய அடியவர்களை சாதுக்களை வணங்கி அவளை திருப்தி பண்றது ஒன்று தான் எனக்கு பரம திருப்திங்கிற. திருமூலன் சொல்வர் அழகா, நடமாடும் கோவில் சாதுக்கள் நடமாடும் கோவில்னு சொல்வர். இப்போ பகவான் என்னன்னா படமாடும் கோவில்னு சொல்றார். படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில் கோவிலில் போய் சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணினால் நல்லது. பகவானுக்கு நேவேத்தியம் பண்ணினா உலகத்தில் யாருக்கும் பஞ்சம் இருக்காது, அன்ன பஞ்சம் இருக்காது. அவருக்கு வஸ்திரம் முடித்தினா யாருக்கும் வஸ்திரத்து கஷ்டம் இருக்காது. வஸ்திரத்து கஷ்டம்னா என்ன அர்த்தம்னா மானம் போகாமல் இருக்கும். பகவானுக்கு அபிஷேகம் பண்ணால் உலகம் குளிர்ந்து போகும், இது பொதுவாக உள்ளது. அவர் சொல்கிறார், படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடும் கோவில் நம்பருக்கு அது ஆகா. நடமாடும் கோவில் நம்பருக்கு ஒன்றியில் படமாடும் கோவில் பகவர்க்கு அது ஆமேன்னு. சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணியாச்சு, சக்கரபொங்கல் நேவேத்தியம் பண்ணியாச்சு, சந்தோஷம், மாம பிரசாதம், அவர் சாப்பிட்டுட்டாரையா, கிளம்பு. அவர் சாப்பிட்டுட்டார் தெரியும், எனக்கு கொடுங்க பிரசாதம். சாமி சாப்பிட்டா நம்மளாம் சாப்பிட்டாப்புல ஒத்துப்போமோ, வாஸ்தவம் தானே இது, ஒத்துக்க மாட்டோம். ஆனால் பகவான் சொல்றார், என் அடியவர்கள் சாப்பிட்டுட்டா நான் சாப்பிட்டதுக்கு சமம்னு சொல்றார் சுவாமி இல்லையா. அத்தனை விசேஷமானது அடியவர்களுக்கு பண்ணக்கூடிய சமாராதனை. அதில் சிறந்து விளங்கின ஒரு நாயன்மாராக இளையான் குடிமார நாயனார் அப்படின்னு ஒருத்தர், பாண்டி நாட்டில் பரமக்குடி பக்கத்தில்
பாண்டி நாடுங்கிறதுலாம் மதுரை ராமநாதபுரம் எல்லாம் பாண்டி நாடு தானே, பரமக்குடி எல்லாருக்கும் தெரியும், பிரசித்தமான ஊர் தான். அது பக்கத்தில் இந்த இளையான்குடிங்கிற ஊர், அங்கே மாறன்கிற பெயர் உள்ள இந்த நாயனார் நயந்து பக்தி பண்ணினதுனால நாயன்மார்கள். எப்படி பக்தி பண்ணணும்னா, இதுதான் நான் பிறவி எடுத்ததுக்கு ஒரே பிரயோஜனம் பகவத் பக்தி தான். அப்படி பக்தி பண்ணுறது பகவானுக்காக தன்னை ஆக்குவது, அப்படிதான் பக்தி பண்ணுறது. வெறும் காமியார்த்த பக்தி இல்லை. அப்படி நயந்து பக்தி பண்ணி, அபிராமி பட்டர் சொன்னது போல, நாயேனையும் ஒரு பொருளாக கொண்டு நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய்னு சொன்னது போல, ஒரு குழைந்த நிலையில உருகின நிலையில அன்பு பெருக்கெடுத்து பண்ணக்கூடிய பக்தி பண்ணினதுனாலே அவளுக்கு நாயன்மார்கள்னு பேர். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை தவிர வேற சிந்தனை இல்லாமல் ஆழ்ந்து பக்தி பண்ணினவாளுக்கு ஆழ்வார்கள்னு பேர். நயந்து பக்தி பண்ணினவாளுக்கு நாயன்மார்கள்னு பேர். அப்படி அவர் இளையான்குடி ஊர் மாறன்கிறது பெயர், நாயனார்ங்கிறது அவருக்கு இருந்த உயர்ந்த பக்தினால ஏற்பட்டது. பக்த விஜயத்தில் என்ன சரித்திரங்களில் எப்படியெல்லாம் சாதுக்களுக்கு பகவான் பாண்டுரங்கன் பண்ற அனுகிரகத்தை பார்க்கிறோமோ, அதுக்கு கொஞ்சமும் சலையில் நம்மூர்ல நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவாவா இஷ்ட தெய்வமா இருக்கிற பரமேஸ்வரனையும் நாராயணனையும் அனுபவிச்சது. யார் பரமேஸ்வரனோ அவரே தான் நாராயணன், அதுதான் நம்ம தர்மம் சொல்றது. யார் நாராயணனோ அவரே தான் சிவபெருமான்னு சொல்றது. புராணங்களை பார்த்தா கூட நாராயணனோட பெருமையை சொல்லக்கூடிய புராணங்களில் அவர் ஒரே ஒருத்தர் தான், ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிரதக் பூதான் அநேக சகா, ஒரே ஒருத்தர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன், பாக்கி எல்லாம் அவர்கிட்டேருந்து வந்ததுங்கிறார். எல்லாத்துலையும் சிவனும் இருக்காரு இல்லையா? சிவபுராணங்கள் என்ன சொல்றது, பரமேஸ்வரன் ஒருத்தர் தான் பரம்பொருள், அவ்வளவு பேரும் அவர்கிட்டேருந்து வந்தவா, அப்படின்னா நாராயணனும் அதில் இருக்காரு இல்லையோ? ஒத்தரோட ஒத்தர் ஐக்கிய பாவத்தில் தானே நமக்கு காட்டி கொடுக்கறது புராணங்களோ வேதமோ. அதனால பேதம் இல்லாமல் அவ எப்படி அனுகிரகம் பண்ணினாலும் அப்படி பேதம் இல்லாமல் பக்தாலும் பக்தி பண்ணியிருக்கா. ஜனாபாய் ஒரு அபங்கத்தில் சொல்றா, ராமர் சதா மகாதேவனை பூஜை பண்றார், சிவ 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 சிவான்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கார், சிவபெருமான் சதா ராம ராம ராமான்னு சொல்லிட்டு இருக்காருங்கிற இல்லையா? ராம பூஜி சதா சிவ பஜன கரி மகாதேவங்க. துக்காராம் மகாராஜ் அவரோட அபங்கத்தில் சொல்றார், ஒரே வஸ்து தான் ரெண்டா காட்சி கொடுக்கறதுப்பா, பேதமே இல்லை. தோகே சாரிகே சாரிகே விஸ்வநாத விட்டல சகே, விஸ்வநாத விட்டல சகே, விஸ்வநாத விட்டல சகே. ரெண்டு பேரும் வாஸ்தவத்தில் ஒன்றும், ரூபமாக பார்த்தா அவ ரெண்டு பேரும் அந்யோன்யமான நண்பர்களாக இருக்கா, தத்துவமாக பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கா. இனிய பேதம் பண்ணுற, ஹரிஹரா பேத நயே கரு நயே வாத, ஆர்கியூமெண்ட்டுக்கு கூட ஒரு வாதத்துக்கு கூட ரெண்டு பேரும் வேற வேறன்னு சொல்லிடாத பாபம். இடது வலது பாகம் ஒரு உடம்புல இருக்கிறது போல அவ ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கா, அவளுக்குள்ள பேதம் இல்லை. நாமதேவர் அவர் பக்கத்தில் சொல்றார், எவன் வந்து சிவபஜனை பண்ணி விஷ்ணுவை நிந்திக்கிறானோ அவன் வீட்டுக்கு சிவனும் போக மாட்டார் விஷ்ணுவும் போக மாட்டார். எவன் ஹரிபக்தி பண்ணி சிவ நிந்தனை பண்றானோ அவன் வீட்டை இவா ரெண்டு பேருக்கு பதிலாக எவர் யம தர்மராஜன் போய் நிற்பாங்கிற நாமதேவர் அபங்கம் இருக்கு. விஷ்ணு ஸ்ரீ பஜலா சிவ துராவிலா அத்த பாதசாலா தயானரா, அத்தல பாதாளத்துக்கு போயிடுவான். அத்தனை பக்தாலும் சொல்றா, நம்மூர்ல என்னன்னா, மண்ணும் ஒரு பாகம் கொண்டார் மாலும் ஒரு பாகம் கொண்டார் ஞான சம்பந்தமூர்த்தி சொல்றார். ஸ்ரீமன் நாராயணமூர்த்திய ஒரு பாகத்திலேயே வச்சுருக்கார் பரமேஸ்வரன் சொல்றார். அப்பர் சுவாமிகளும், எரியல்லால் மேனி இல்லை, ஏறல்லால் ஏறல் இல்லை, ஹரியல்லால் தேவி இல்லை, ஐயன் ஐயாரனாருக்கேங்கிற
அவருடைய சொரூபம் எப்படி இருக்கான், எரியல்லால் மேனி இல்லை, அக்னி மாதிரி இருக்கா, சக்கச்சவேன்னு. புனர் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனேங்கிறார். அப்படி ஹோமம் பண்ணும் போது ஜொலிக்கிறது பார்த்தோட அக்னி, அது சொர்ண நிறமா, சிவந்த நிறமா, மஞ்சள் நிறமா சொல்ல முடியல. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தேஜோமயமான அருணாச்சல ஜோதியான பகவான், அவர் உடம்பு எப்படி இருக்கு, எரியல்லால் மேனி இல்லை, அந்த அக்னி மாதிரி திருமேனி, ஏறல்லால் ஏறல் இல்லை, ரிஷப வாகனத்தில் தான் வருவார், ஹரியல்லால் தேவி இல்லை, ஐயன் ஐயாருன்னா இருக்கே, அம்பாளுங்கிறது யாருன்னா சாட்சாத் நாராயண சுரூபமா தான் இருக்கார். அப்போ ஐக்கிய பாவத்தோட தான் சாதுக்கள் வணங்குறாங்கிறது தெரியாது இல்லையா. சங்கரநாராயண சுரூபம் கோமதி அம்மன் கோவில் இருக்கே, இங்க என்னன்னா அதே அர்த்தநாரி சுரூபமும் அங்க இருக்கு இல்லையா. அர்த்தநாரி சுரூபமும் இங்க இருக்கார், சங்கரநாராயணரா அங்க இருக்கார், வாம பாகத்துல அங்க நாராயணன், இங்க வாம பாகத்துல அம்பாள். பண்டரீபுரத்தில் பார்த்தா பகவானுடைய சிரசுக்கு மேல லிங்காகாரமாக பரமேஸ்வரன் இருக்கார். அவருடைய கிரீட்டத்தை எடுத்து பார்த்துட்டா, பாண்டவங்கன் கிரீட்டத்தை எடுத்துனா லிங்காகாரமாக தான் சிரஸ் இருக்கும், அதுல லிங்க மாதிரி ரேகையும் இருக்கும். நரஹரி சிவனாகிற பக்தனுக்காக நான் வேற சிவன் வேறு இல்லைன்னு பகவான் காட்டின லீலை பண்டரீபுரத்தில். அதனால ஒன்றேயான பரம்பொருள்னு சுவாமி பாண்டவங்கன் அதுல காட்டுற மஸ்தக லிங்கா சுரூப லிங்கான்னு அபங்கம் எல்லாம் பாடியிருக்கா சாதுக்கள்லாம். அப்ப பகவான் அப்படி ஐக்கியமா நிற்கிற சுரூபம் போல பக்தாரோட பாவமும் ஐக்கியமா இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திருநீலகண்டத்து கொய்யவனார்க்கு அடியேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்னது போல, சிதம்பரத்துல ஒரு கொய்யவனாராக இருந்த திருநீலகண்டர் எப்ப பார்த்தாலும் பரமேஸ்வரனுடைய திருநீலகண்டம் திருநீலகண்டம்ங்கிற திருநாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவர். ஏன் ஏகப்பட்ட நாமா இருக்கே, அதை மட்டும் ஏன் திருப்பி திருப்பி சொல்றாருன்னா, அது நினைக்கும் போது அவருக்கு தோணுமா, எல்லாரும் அமிர்தம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கான் என் சுவாமி விஷத்தை குடிச்சாரு, அதெல்லையா தியாகம் இல்லையா, அதுதான் தியாகராஜன்னு சொல்றா சுவாமி, எல்லாரும் நன்னா இருக்கட்டும், நான் விஷம் தானே, யாருக்கும் வேண்டாம் இல்லையா, எங்கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு யார் சொல்லுவா இல்லையா. அடி பிடிச்சிருந்தாலே நம்ம சாப்பிட மாட்டோம் ஒரு பொருளை, ஆத்துல சமைக்கிற பொருளை, அலகால விஷத்தை உண்டான் சங்கரன் அப்படின்னு அன்பு, தன பேர் மேலே பெயர்பட்ட அன்பு இல்லையா. அதனால அந்த தியாகத்தை நினைவு கொண்டு திருநீலகண்டம் சொல்லிட்டு இருக்கிற அந்த நாயனார் திருநீலகண்டர் தொகை அடியாருங்கிறத தாண்டி தனி அடியாரா இவர் தான் முதல்ல துதிக்கப்படுகிறார் சொல்றான் சாதுக்கள். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியான்ங்கிறது ஒரு குரூப், தனி ஆள்ல அது தொகை அடியார் குரூப். திருநீலகண்டத்து கொய்யவனார் கடியன் முதல் ஆள், முதல் ஸ்துதி பண்ணக்கூடிய நாயன்மார் அவர் தான். அப்ப அவர் வாழ்க்கையில எப்படியெல்லாம் அவருக்கும் மனைவிக்கும் ஒரு பிணக்கு அபிப்பிராய பேதம் வந்து என்ன தொடப்படாது தீண்டிவீராயில் நம்ம திருநீலகண்டம்னு சொன்னா, ஒரு குடும்பத்தில் இருந்து கொண்டே ரெண்டு பேரும் ஒருத்தர் தொட்ட பாத்திரம் பண்டங்களை கூட தொடாதபடிக்கு பிரம்மச்சரியமாக இருந்தான சரித்திரம், இப்படியே கோரா கும்பார் சரித்திரம் பக்த விஜயத்தில் இருக்கு இல்லையா. இவர் திருநீலகண்டத்து மேல ஆணையினா, அவ பாண்டரங்கன் மேல ஆணையினா, என்ன வித்தியாசம் இருக்கு. இவர் எப்படி சதா பரமேஸ்வரனை தியானம் பண்ணார், அவர் பாண்டவங்கனை தியானம் பண்ணார். இவர் சிவனடியார்களுக்கெல்லாம் மண்பாண்டம் இலவசமாக கொடுத்தார், அவர் பாண்டரங்க பக்தாளுக்கு இலவசமாக கொடுத்தார். அது மாதிரி கோவிலுக்குள்ள வர முடியாமல் வெளியில நின்றுண்டே, எனக்கு என்னைக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமோ, இன்னைக்கு கிடைக்கல நாளைக்காவது கிடைக்குமா, நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன்னு சொன்னா திருநாளை போவார்னே பேரு நந்தனாருக்கு. எனக்கு பார்க்க முடியலையே பகவானே அப்படின்னு கதறி அழுது, புலகினா பிறந்துட்டேனே பாக்கியம் மண்ணலியேன்னு கதறி அழுது திருப்பங்கூர்ல வழி மறைத்திருக்குதே மலை போலே ஒரு மாடு படுத்து கிடக்குதேன்னா, சற்றே விலகியிருந்த பிள்ளாயின்னு பரமேஸ்வரன் வழிவிட்ட நந்தி சொல்லி பகவான் சொல்லி நந்தி பகவான் வழிவிட்டார் இல்லையா. அப்படி சோகாமேளாங்கிற பக்தர் உள்ள போக முடியலையேன்னு கதறி கதறி அழுது, ஹீனயாதி மாஜி தேவா கசி கடலி துஜி சேவா, ஹீன ஜாதியில பிறந்துட்டேனே உள்ள வர முடியலையே, உன்னை பார்க்க முடியலையே பாண்டுரங்கா, எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் பாண்டவங்க கர்ப்பகிரகத்திலே கூட்டின்னு போய் தரிசனம் கொடுத்தான்னு சரித்திரம்.
அவாத்து துவாதசி பாரணிக்கு பகவானே வந்து சாப்பிட்டான்னு சரித்திரம். ஆச்சரியமா இருக்கும். இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்னு சொல்ற சுந்தரமூர்த்தி சுவாமி. யாரு எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத குணம், உயர்ந்த குணம். சிவனடியார்கள் கேட்டா உயிரையும் தருவேன்ங்கிறது அதை விட உயர்ந்த குணம். அப்படி சிவனடியாராக பகவானே வருகிறார். அவ்வளவு வசதி உண்டு, பெரிய வீரர் அவர், நிறைய சொந்தக்காரா உண்டு, நிலபுலன்கள் உண்டு. சிவனடியார்கள் கேட்டா எதையும் கொடுக்க சித்தம் உள்ளவர் அப்படின்னா அந்த எதையும்ங்கிறது எது வரல இல்லையா? எங்கிட்ட 20 ரூபா இருக்கு, 10 ரூபா கொடுக்குறேன். 20 ரூபாயும் கேட்டா எங்கிட்ட நான் என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்பேன் இல்லையா? தங்கிட்ட இருக்கிறதையும் கொடுத்து கொடுக்க முடியாத நிலையில என்ன வேணாலும் கொடுக்குறேங்கிற அளவுக்கு சமர்ப்பண புத்தி வருமா? பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், வாத்துக்கு வந்தார், கைகால் அலம்பி அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணி அந்த இயற்பகை நாயனார், அவருக்கு அம்மா அப்பா என்ன பேர் வச்சாலோ தெரியாது, இயற்பகைங்கிறது காரண பேர் ஆயிடுதான். ஏன்னா இயற்கைக்கு விரோதமா இருக்கார், அதனால இயற்பகை நாயனார். எல்லா ஜனங்களும் எனக்கு எனக்கு எனக்குன்னு இருப்பா, இவர் சுவாமிக்கு 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 சுவாமிக்குன்னு இருக்காராம். சிவனடியார் ரூபத்தில் பகவானே வந்து, நான் ஒரு பொருள் எனக்கு வேணுமப்பா, நான் கேட்டா நீ கோவப்படாம தருவியான்னார். என்ன கேட்டாலும் தரேன், அதுக்கு தானே உயிர் இருக்கு. சிவனடியாரோட கொடுக்காம நான் என்ன பண்ண போறேன், எது வேணாலும் கேளுங்கன்னார். மனசுக்குள்ள வேண்டினார், என்கிட்ட இருக்கிறதா இவர் கேட்கணுமே, எதையாவது இல்லாதது கேட்டு இல்லைன்னு சொல்ற நிலைமை எனக்கு வந்துடப்படாதே பரமேஸ்வரான்னார். அவர் சொன்னார், உங்க புகழ்லாம் நிறைய கேள்விப்பட்டேன், நிறைய தான தர்மம் பண்றேள், ரொம்ப சந்தோஷம். பலவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாள், வஸ்திரம் கொடுக்குறாள், பணமாக கொடுக்குறாள், கோவில்களுக்கெல்லாம் நிறைய கைங்கரியம் பண்றேள், இவ்வளவெல்லாம் பணத்தை வாரி இறக்கிறச்ச ஓய் நீ பாட்டு செலவிச்சுட்டே இருக்கிறியா, நமக்கெல்லாம் எதிர்காலத்துக்கு வேண்டாமான்னு சொல்லாத ஒத்தி உங்க ஆத்துல இருக்கா, உங்களோட தர்ம பத்தினி அழகு குணம் எல்லாத்துலையும் சிறந்தவளா இருக்கா, அவளை கொடுத்துருங்கோன்னு கேட்டேன். நீ எல்லாம் ஒரு சாதுவான்னு கேட்க வேணும் இல்லையா, அப்படிதானே கேட்பான் ஒரு மனுஷன், நம்மள மாதிரி உள்ளவன் அப்படிதானே கேட்பான், உன்னை மதிச்சு உனக்கு பாத பூஜை பண்ணேனே அப்படிதானே கேட்பான். அவர் சொன்னார், நான் பகவானை வேண்டிகிட்டே இருந்தேன், நல்ல வேளையா எங்கிட்ட இருக்கிறதா கேட்டு விட்டேள், இல்லாதது கேட்டா நான் எங்க போவேன். அந்த அம்மாட்ட வந்தார் தர்ம பத்தினிட்ட, ஒரு நமஸ்காரம் பண்ணார் பொண்டாட்டிய, நடுங்கி போயிட்டான், எதுக்கு எங்கால விடுறேன்னா, பொண்ணை அவருக்கு கொடுத்துட்டேன் மாறினார், சிவனடியார் கூட நீ போனோம் அதனால உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டேன். அவ விக்கிச்சு போய் அழறா, என்ன இப்படி கூட நடக்குமான். அடுத்த நிமிஷம் நினைச்சுண்டா, நான் எனக்கு உடமை இல்லையே, இவருக்கு என்ன உடமை, அவர் என் சுவாமி இல்லையோ, வஸ்துவுக்கு இது வேணும் வேணான்னு சொல்றதுக்கு அறிவு இருக்குமா, கட்டுப்பட வேண்டியதானே என் கடமைன்னு நினைச்சுண்டா, அழிச்சுன்னு போங்கன்னு. பரமேஸ்வரன் சொன்ன, நீ சொல்லிவிட்ட கொடுத்துட்ட, இப்போ நான் எப்படி போக முடியும், உங்கள் மனுஷான வழியில் இருப்பாளே, நீங்கள்லாம் மரவர குலம், சண்டை போடுறவா, எங்கள் குலத்து பொம்மல்ட்டு ஆக்சி முறையை கொன்று போடுவேன் ஒன்று அப்படின்னு 10 பேர் வருவானே, அதனால இந்த ஊர் எல்லா வரலையும் எனக்கு நீயே பாதுகாவலனாக செக்யூரிட்டியாக இருந்து எனக்கு கொண்டு போய் விடு, அவ்வளவுதானே, இது நானாக செஞ்சுருக்கணும், நீங்கள் கேட்குற அளவுக்கு யோஜனை பண்ணினது தப்பு, என் கடமை, நான் கூட இருக்கேன், யார் வந்தாலும் அவளை தொலைச்சி விடுறேன். இந்த விஷயம் வெளியில பரவுறது, இவ கிளம்பி 3 பேர் வெளியில போறா, ஊர் ஜனங்கள்லாம் திரண்டு வந்து, அட மகா பாபி, எவனோ ஒரு கபட சாமியார் வந்து கேட்கறான், நீ வந்து நம்ம குடும்பத்து பொண்ணை நீ அவனோட அனுப்புறியா, என்ன நினைச்சிட்டு இருக்க, இதுக்கு பேர் தான் பக்தின்னு பேரா, உங்க 3 பேரையும் தூத்து கட்டிவிடுறான், இல்ல எங்க குடும்பத்து பொண்ணை நாங்க காப்பாத்திக்கிறோம், உங்க 2 பேரும் தீர்த்து கட்டிவிடுறான், அவளோட சண்டை போட்டு யார் யாரெல்லாம் எதிர்த்தாலும் அவ்வளவு பேரையும் துவம்சம் பண்ணிவிட்டார். ஊர் எல்லா வரையில் கொண்டு வந்து அவர் போறோம்னு சொல்றவர்கள் கூட வர்றார், இது போறும்பா நீ போலாம்னார், சரின்னு விட்டார், திரும்பி விட்டார், அந்த பக்கம் போறார். இத்தனை வருஷம் தனக்கு நிழல் போல தொடர்ந்து இருந்து கைங்கரியம் பண்ணி சிவபக்தி பண்ணி சேவை பண்ணின மகா உத்தமியும் அழகியுமான அந்த மனைவியை திரும்பி கூட பார்க்கல. இவர் இப்படி போன உடனே இயற்பகை முனிவா ஓலம், பகவான் சொல்றார்,
இயற்பகை முனிவாங்கிறார். இந்திரியங்களை ஜெயிச்சுட்டே ஹே ரிஷியே, திருப்பி ஏதோ ஆபத்து போல் இருக்கு அப்படின்னு திரும்புறார். பார்த்தா அந்த சிவனடியாரில் ரிஷபாருடன் பரமேஸ்வரன் காட்சி கொடுக்குறேன். பார்த்து மாமி கீழே நின்று இருக்கான், சுவாமியுடைய ஆகாசத்தை காட்சி கொடுக்குறேன். எப்பேற்பட்ட தியாகம், எதையும் தன் இழந்துடுவான், தன் துணையை கூட எனக்கு கொடுக்குறேன்னு வந்தியே, இதுதான் உத்தமமான பக்தி. இந்த க்ஷணமே உங்கள் ரெண்டு பேரும் கைலாசத்தை கூட்டின்னு போகிறேன்னு சுவாமி கூட்டின்னு போயிட்டார். இதே மாதிரி சரித்திரம் கபீர்தாசருடைய திவ்ய வரலாறுல இருக்கு. ஆச்சரியம் இல்லையோ? இது மாதிரி பக்தி விஜயத்துக்கும் பெரிய புராணத்துக்கும் ஒப்பு சொல்லிட்டு போனால் சொல்லுண்டே போகலாம். பாகவதாளுக்கு சமாராதபுரணும் மளிகை கடையில் போய் சாமான் வாங்கணும்னு போய் கேட்டால் மளிகை கடைக்காரன் வாங்கினா கடன் திருப்பி கொடுக்க முடியாது, அவனால் உங்கள்கிட்ட காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஏதாவது பொருள் அடமானம் வச்சிருவோம்னா, எங்கிட்ட காசு பணமும் ஒன்றும் இல்லை, வஸ்துவும் அடமானம் வைக்கிறாப்பில் ஒன்றும் இல்லை, ஒரு நம்பிக்கையில் கொடுத்து திருப்பி கொடுத்துருவேன், எனத்தை திருப்பி கொடுப்பேன், நீ ஒன்று வேணா பண்ணு, உன்னோட பீவி எனக்கு அடமானம் வச்சிருவோம் நான் கபீர்தாசர்கிட்ட. ராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மண சுவாமியுமே வந்து காப்பாற்றி கூட்டின்னு போனா அவளேன்னு சரித்திரம். அப்படி ஆச்சரியமான ஒற்றுமை ரெண்டு சரித்திரத்துக்கும் இருக்கு. அப்படி இந்த இளையான்குடி மாறனாயிரம் சரித்திரத்தில் அவர் எப்படியெல்லாம் சிவனடியார்களுக்கு அன்னம் இடக்கூடிய அன்னம் பாலித்தல் பண்ணினாரோ, பகவான் அதுக்கு என்ன சோதனை பண்ணி அவருக்கு பெயர்பட்ட ஒரு உயர்ந்த கதியை கொடுத்தாரோ, அப்படியே சரித்திரங்கள் பக்தி விஜயத்திலையும் இருக்கு. ஆயிரம் வருஷம் விஸ்வாமித்திர தபசு பண்ணினார்னு புராணத்தில் படிக்கிறோம். மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கே துப்பு இல்லை நமக்கெல்லாம், தபசுக்கு எங்கே போகிறோம் நம்ம இல்லையா? உடம்பும் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறது, மனசு ஒரு நிலை படவே மாட்டேங்கிறது. என்ன சாதனை நம்மளால் பண்ண முடியும் பகவத் தரிசனத்துக்கு, பகவத் கிருப்பைக்கு இல்லையா? மகாபரிவா சொல்வா, நிறைய அனுஷ்டானங்கள் சொல்லியிருக்கு நம்ம தர்மத்தில், எதை சொன்னாலும் பண்ண முடியலேங்கிற ஒரு சுலபமான அனுஷ்டானம் சொல்லித்தரேன், இது நிச்சயமாக எல்லாரையும் பண்ண முடியும். என்ன சாப்பிடுவேளோ இல்லையோ, நல்லா சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு நாலு வேளை அஞ்சு வேளை கூட சாப்பிடுவோம். சாப்பிட்றது உருட்டி உருட்டி உருண்டையை உள்ளே போட்டுக்கிறியோ இல்லையோ, அப்போ நாமாவை சொல்லிட்டு சாப்பிடு. மடங்களில் இன்றைக்கும் வழக்கம் உண்டு, கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லி. எனக்கு என்ன நாமா பிடிக்குமோ, பகவன் நாமா, பகவன் நாமா சொன்னால் எப்படிப்பா சாப்பிட்றது, அடை உள்ளுக்குள்ளே சொல்லுப்பா, அந்த நேரத்தில் அரட்டை அடிக்காதே. ஏதோ ஒரு அனுஷ்டானம் உன்னுடைய வாழ்க்கையில் நாமா சேரணும் இல்லையா? அப்படின்னா ஒரு சாதுவை பார்த்தோம், அவளுக்கு அன்னம் போடுறது ஒரு பெரிய பாக்கியம். பத்து பாகவதாள் ஆற்றுக்கு வரா, அவளுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டால் அத்தனை பாக்கியம். பத்ராஜ ராமதாசர் பாகவதுல பாத ஜலமோ பைன செல்லு கொன்னே சாலு பாகீரதி போதா மனசு பயணமேட்டிக்கே. பாகவதாளை கூப்பிட்டு அவ திருவடி அலம்பி அந்த ஜலத்தை புரோட்சணம் பண்ணிட்டு அவளுக்கு ஒருவேளை சாப்பாடு போடுவியானால், நீ பாகீரதி கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கு பலன் உனக்கு அவசியம் என்னப்பா, அதுக்கு மேலே கடைச்சிட்டு தூங்குற. இந்த இளையான்குடி மாறனாகினார், நல்ல வசதி உள்ளவர், நிலபுணன்கள் உண்டு, நிறைய வேலையாட்கள் உண்டு, மாளிகை மாதிரி பெரிய வீடு, நல்ல சிவபக்தி பண்ணக்கூடியவர். பரமேஸ்வரனுக்கு எத்தனை கோவில் இருந்தாலும் சைவத்திர கோவில்னு சொன்னால் அது தில்லையம்பதி தான், நடராஜசுவாமி தான், சிதம்பரம் தான். வைஷ்ணவாளுக்கு எத்தனை கோவில் இருந்தாலும் பேரையே சொல்லாமல் கோவில்னா ஸ்ரீரங்கம் தான் இல்லையா? அதனால் அந்த சிதம்பர நடராஜசுவாமிகிட்ட பேர்பட்ட ஈடுபாடு உள்ளவராக, அம்பொன்னீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடிசூடுவார். சிதம்பரத்தில் சதா ஒருத்தர் ஆடிண்டே இருக்கார். அவர் ஆடிண்டே இருக்கிறதுனால தான் உலகம் நடந்துட்டு இருக்கு, இயங்கிறது. அவரோட ஆட்டம் நின்னா இங்கே ஹார்ட் பீட்டு நின்று போயிடும் இல்லையா? ஓயாமல் ஆடிண்டு இருக்கார், ஓயாமல் ஹிருதயம் துடிச்சுட்டே இருக்கிறது போல பரமேஸ்வரன் ஆடுகிறார். அவருடைய திருவடிகளில் அவ்வளவு பக்தி உள்ளவர். அம்பொன்னீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடிசூடுவார், தம்பிரான் அடிமை திறத்து உயர் சால்பின் மேன்மை தரித்துள்ளார். பரமேஸ்வரனுக்கு நான் அடிமைங்கிற பாவத்தில் இருக்கிறவர், சாமிக்கு அடிமை, சாமியோட பக்தாளுக்கு நான் அடிமை,
அவ என்ன குற்றவர், சின்ன வேலை கொடுத்தாலும் செய்யறது என்னோட கடமை அப்படிங்கிற ஒரு பாவனை உள்ளவர். நம்புவாய்மையில் நீடு சூத்திர நற்குலஞ்சை தவத்தினால் இம்பர ஞானம் விளக்கினார் இளையான் குடிப்பதி மரணார். சத்தியமே அவரோட சொரூபம், வாக்குல பொய்யே வராது. பொய் பேசாமல் இருக்க என்ன வழி? எல்லாருக்கும் அந்த வழி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? எல்லாரும் உண்மையே பேசணும் தான் நினைக்கிறோம். நம்மளும் ஏதோ தவறி பொய் நிறைய வந்துடுறது. நம்ம சுவாமி அழகா சொல்றார் குருநாதர், பேசினா தாண்டா பொய் பேசுவேன், பேசாம வாக்குல பகவத் விஷயமா குருநாதால் விஷயமா மகான்கள் விஷயம் தவிர லௌகீக விஷயம் பேசுவதை குறைத்து 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 இல்லாமல் பண்ணிக்கோ. தெய்வீக விஷயத்தில் அசத்தியம் வராதே, லௌகீகத்தில் தானே வரும். அப்ப பேசுறத குறைத்து கொண்டு லௌகீக விஷயத்திலேருந்து மனசை விலக்கினாலே வாய்மைதான் எனக்கு பொய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே இல்லையா? எப்பவும் சத்தியத்தையே பேசக்கூடியவர் பகவான் நாமாவே சொல்லக்கூடியவர். அவர் என்ன குலத்தில் பிறந்தார்னு சொல்றார், நீடு சூத்திர நற்குலஞ்செய் தவத்தினால் நான்காவது வருணத்தில் அந்த குலம் பண்ணின புண்ணியத்தினால வந்து பிறந்தாருங்கிறார். வாஸ்தவத்தில் பக்தவஜியமும் பெரிய புராணமும் இந்த விஷயத்திலையும் பார்க்கலாம், பகவானுக்கு அன்புதான் முக்கியம், ஜாதி மதம் பகவான் பார்க்கறதில்லை. எந்த ரூபத்திலேயோ எந்த வடிவத்திலேயோ எங்கிட்ட அன்பா இருக்கிறவன் என்ன, என் பக்தர்கள்ட்ட அன்பா இருக்கிறவன் யாரோ அவன் எனக்கு வேணுங்கிறவன் தான் சுவாமி பார்க்கிறான், வேற எதுவும் பார்க்கல. அதே நேரத்தில் மகாபிரிவா சொல்வார், இந்த வர்ணாசிரம தர்மங்களும் நம்ம உண்டாக்கினதில்லை, பகவான் உண்டாக்கினது. அவன் போட்டுக்கிற சட்டத்திட்டங்களை மீறுறதுக்கு அதிகாரம் இல்லை, அதனால வர்ணாசிரம தர்மத்தின்படி தான் இருக்கணும். மனசளவில் யார் மேலேயும் துவேஷம் பாராட்டக்கூடாது. ஒரு காரியம் பண்றதுக்காக நமக்கு அந்த வேலை கொடுத்துருக்கோம், அதை செய்யணும். கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனா இந்த கமிட்டியில் என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை கொடுப்பா. ஒருத்தர் உள்ளுக்குள்ள சுவாமிக்கு கைங்கறி பண்றவராக இருப்பார், அபிஷேகத்துக்கு ஜலம் கொண்டு கொடுக்குறவராக இருப்பார் இன்னொருத்தர், புஷ்பம் கொண்டு கொடுக்குறவராக இருப்பார் ஒருத்தர், ஒருத்தர் தரையெல்லாம் பெருக்கி கிளீன் பண்றவராக இருப்பார். யார் மட்டும், யார் ஓஸ்தி இல்லையா? பரமேஸ்வரனோட கண்ணில் எல்லாரும் ஒன்று தானே. வாசலில் ஒருத்தர் பிரசாதம் கொடுப்பார், ஒருத்தர் ரசீது போடுவார், எல்லாம் கைங்கிரியந்தான். அத்தனை பேருக்கும் பலன் உண்டு, ஆனால் யாருக்கு எதை பண்ணுறதுல திறமை இருக்கோ அவளுக்கு தான் அந்த வேலையை கொடுப்பான். நல்லா பிரமாதமாக சுத்தமாக கிளீன் பண்ணுறவர், நல்ல பக்தர். சரி, ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் உள்ள போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? பாட தெரியாதவாளை நீங்கள் ஒரு நாள் தேவாரம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. யார் யாருக்கு என்ன தெரியுமோ என்ன முடியுமோ எப்படி நியமிச்சிருக்கோ எப்படி பகவானுடைய சட்டமான வேதத்தில் விதிக்கப்பட்டிருக்கோ அது மீறப்படாது. ஆனால் யாரையும் மட்டமாக நினைக்கப்படாது, ஏன்னா அவ்வளோ பேர் ஈஸ்வர சிருஷ்டி. சர்வம் கல்விதம் பிரம்ம, எல்லாமே பிரம்மஸ்வரூபம். எதையும் மட்டமாக நினைக்க நமக்கு அதிகாரமே கிடையாது. மட்டமாக நினைக்கிறதானா ஒருத்தரை நினைக்கலாம்னு சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. யார் என்ன அது ஒன்றை தான் பா நினச்சிக்கோங்க. துணா தபி சுனி சேன, உலகத்திலே மட்டமான ஆள் ஒரு ஆள் உண்டு, கண்ணாடியில் போய் நின்று பாரு நன்னா தெரியுங்கிற இல்லையா? அடுத்தவனை நினைக்காதே. அதனால இந்த சதுர்த்த வர்ணத்தில் அந்த குலம் பண்ணின புண்ணியத்தினாலே, ஏன்னா பின்னாடி அவருக்கு பரமேஸ்வரன் பெயர்பட்ட ஒரு நிலைமையை கொடுக்க போறாருன்னு பார்த்தா குலம் அங்கே விஷயம் இல்லையே. அவ்வளவு வசதி இருக்கிறவர் நிறைய ஏழைகளுக்கு கொடுக்கறதுங்கிறது அன்னதானம், அது இருக்கும். சாதுக்களுக்கு எப்படி பண்ணுவார் அப்படின்னா, கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலினால் ஆசனத்திடை வைத்து அருச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தினீ ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டல் இச்சையின் அமுது செய்ய அளித்துள்ளார். கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே, நம்ம பூஜை பண்றோம் இல்லையா பகவானுக்கு, என்ன பண்றோம் பாத்தியார் சொல்லுவார். சில சமயம் புஸ்தகத்தை பார்த்து கூட நம்மளே பண்ணுவோம். பகவான் வந்து அவாகயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி
ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி எல்லாம் பண்றோம் இல்லையா. இது ஒருத்தர் கேட்டார் சிங்கேரி ஆச்சாரியால் அபிநவ வித்யாதித்த சுவாமியில, இது எதுக்கு என்ன எதுன்னு கேட்டார். சுவாமி சொன்னார், உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா காலம்ப ஜலம் கொடுக்க மாட்டேயாப்பா. அந்த காலத்தில் அதெல்லாம் வழக்கம் இருந்திருக்கு, வாசல்லையே ஒரு குழா இருக்கும், ஒரு பக்கெட்டில் ஜலம் வச்சுருப்பா சும்பில். இப்போ எல்லாம் ஃப்ளாட்டாக போயிடுது, ஒன்றும் கிடையாது. நீ ஷூவோடையே உள்ளே வரலாம், சாக்ஸோடையே எங்கேவனா போகலாம், ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் அப்படிலாம் தர்மம், வெளியில் அப்படியும் வரக்கூடாது. ஒன்றும் சொம்பு ஜலம் கொடுப்போம் காலலம்பரத்துக்கு, அப்புறம் என்ன கையலம்பரத்துக்கு. காலலம்பர் கொடுக்குற ஜலம் பாத்தியம், கையம்ப கையலம்ப கொடுக்கறது அர்க்கியம், குடிக்க ஒரு டம்ளர் ஜலம் கொடுக்கறது உள்ள வீட்டில் உட்காந்து வச்சு அது ஆச்சமனீயம். அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன வேணுமோ அவளுக்கு சௌரியம் பண்ணி ஸ்நானம் பண்ணுமோ ஸ்நானம் பண்ணுங்கோ. ஸ்நபயாமி ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. இதெல்லாம் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் அவளுக்கு என்ன உபச்சரணம் பண்ணணுமோ இதை பகவானுக்கு பண்ணுறது தான் பூஜைன்னு இருக்கு. பகவானுக்கு என்ன பண்ணணுமோ அதையே இன்னும் பிரேமையோட பாகவதாளுக்கு சாதுக்களுக்கு பண்ணினா அது சமாராதனை இல்லையா. ஆனால் வீட்டுக்கு சாதுக்கள் ஆயிடுச்சுன்னு வந்து அவ திருவடியை அலம்பி அவள் மேல அத்தனை பிரேமையோட திருவடியில் சந்தன குங்குமம் தடவி அர்ச்சனை பண்ணி அந்த திருவடி அலம்பின தீர்த்தத்தை தனியாக எடுத்து வச்சு புரோட்சணம் பண்ணிப்பார் அவரும் அவர் மனைவியும். அதை கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துப்பார் உள்ள. உஞ்சிவர்த்திக்கு பாகவதாள் வந்தானா நிறைய பேருக்கு இந்த பாதம் அலம்பணும்னு தெரிய மாட்டேங்கிறது, நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுலேயும் என்ன பண்ணுறான்னா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு மக்கையும் தூக்கிட்டு வரேன், அப்படிலாம் வரப்படாது. குறைஞ்சபட்சம் ஒரு பித்தளை சொம்பாவது இருக்கணும். அப்புறம் என்னென்னா ஒரு பலகாயம் வச்சுட்டு அதில் ஒரு தாம்பாளத்தை வச்சு எங்கே பார்த்தாலும் தாம்பாளம்னா உடனே எவர் சில்வர் தான், அதெல்லாம் கிடையாது, பித்தளை தான் எடுத்துக்கணும். வெள்ளி சொர்ணமெல்லாம் ரொம்ப பெருசு, அது அவ்வளோ தூரம் போக வேண்டாம். பித்தளை வச்சு பாதத்தை அலம்பி அந்த தீர்த்தத்தை தனியாக எடுத்து வச்சுன்னுட்டு அப்புறம் அங்கவஸ்திரத்தினால பாதத்தை தொடச்சி சந்தன குங்குமம் விட்டு ரெண்டு புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். உஞ்சி ஊர்த்தினா அக்ஷதை போடுறது, சாதுக்களுக்குன்னா உட்காந்து வச்சு ஆகாரம் போடுறது. இந்த தீர்த்தம் புரோஷனம் பண்ணிக்கிறத நம்ம தனியாக அப்புறம் புரோஷனம் பண்ணிக்கணும், வீட்டில் இருக்கிறவளுக்கு கொடுக்கணும். அந்த பாகவதர் உட்காந்துக்கிறதையும் எடுத்து எல்லாருமேலையும் தெளிப்பா, அவருக்கும் சேர்த்து அவர் பாத தீர்த்தமே அவருக்கு ஒரு புரோஷனம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணி விதவிதமாக ஆகாரம் பண்ணி வச்சிருப்பா வாத்து மாமி, ஏகப்பட்ட வேலைக்காரா இருக்கலாம் ஆனால் அவள் தான் சமப்பாள். சாதுக்களுக்கு பண்ணுறதுங்கிறது ஒரு பாக்கியம் இல்லையோ, இதுக்கு போய் இன்னொருத்தரை கூப்பிட்டு பண்ணினா அந்த புண்ணியத்தை யார் இழக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு தானே பண்ணுவாள் எல்லாரும். அம்பரீஷ சரித்திரத்தை அப்படி தானே சொல்கிறது, சப்த தீபத்துக்கும் ஒரு சக்கரவர்த்தியாக பூமண்டலத்துக்கு ஒரு ராஜாவாக இருந்தவர் கோவில் பெருக்கி தொடச்சி அலம்பரத்துலேருந்து பூக்கட்டத்துலேருந்து பகவானுக்கு நிவேதனத்துக்கு உண்டானது பண்ணுறது ஒன்று தானே தான் பண்ணுவார். அவர் தர்மபத்னியோட ஏகப்பட்ட வேலைக்காராக உண்டு, ஒருத்தர் அது பயன்படுத்த மாட்டார்னு தானே சொல்கிறது பாகவதம். அப்படிதான் இருக்கணுமா, பகவத் சேவை விட்டு கொடுக்கக்கூடாது. எத்தனை நாளைக்கே கஷ்டப்படுறது, எவனா மாட்ட மாட்டானான்னு இருக்கு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. மகா தப்பு, அழுத்துக்கூடாது. அப்படி பண்ணி விதவிதமான ஆறு சுவையோட நாலு விதத்தில் உள்ள ஆகாரங்கள் அவளுக்கு திருவமுது பண்ணி வைப்பார். சாப்பிடும்போது பக்கத்தில் நின்று விசிறுவர், கேட்டு கேட்டு பரிமாற சொல்லுவார். அவளுக்கு எவ்வளவெல்லாம் சுசுரூஷம் பண்ண முடியுமா, பண்ணி வஸ்திரம் கொடுத்து நிறைய தட்சிணை கொடுத்து நிறைவாக அதிருப்தியாக அனுப்புவார். அது ஒரு சந்தோஷம் அவருக்கு. எல்லாருக்குமே தெரியும் இளையான்குடி மாறனாயனா ரொம்ப பக்த சிரேஷ்டராக இருக்கார். பணம் காசு பகவான் கொடுத்ததே சாதுக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு, பகவத் ஆராதனை பண்ணுறதுக்குத்தான் அப்படின்னு நினச்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, பகவான் வந்து தனக்கு செலவழிக்கிற பணத்தெல்லாம் பல மடங்காக திருப்பி கொடுப்பான். அவனுக்கு என்ன அர்ப்பணம் பண்ணுறோமோ பல மடங்காக நமக்கு திருப்பி கொடுப்பானே தவிர பகவான் கடன் வச்சுக்க மாட்டான். அப்போ இவாளெல்லாம் சோதிச்சானே என்ன, முதல்ல சொன்னது போல் அவள் தாங்குவா சோதிச்சான், நம்ம தாங்க மாட்டோம், நம்மளை சோதிக்க மாட்டேன். ஆமாம், அவ்வளோவெல்லாம் தாங்க மாட்டோம். நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் சார், பர்சு அவனை அடிச்சுன்னு போயிட்டான் சார், அதுக்கும் கோவிலுக்கு என்ன சம்பந்தம், சினிமா போயிட்டு வந்தால் கூட பர்சு போகும் இல்லையா. ஒரு மாமி சொன்னான் அன்னைக்கு பூஜைக்கு போயிட்டு வந்தேன், மாமா ஸ்கந்த செட்டி எவனோ செயின் அடிச்சு விட்டான், இவன் யார் செயின் போட்டு போச்சுன்னா முருகன் கேட்டாரா, ஸ்கந்த செட்டிக்கு செயினோடுவான்னு சொன்னாரா, இல்லையா இல்லையா, யாருக்கு எது வேணுமோ அவன் எடுத்துன்னு போயிட்டான். அதுக்கும் பகவானுக்கும் நம்ம முடிச்சு போடக்கூடாது. நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அது நம்மளோட பூர்வ ஜென்ம வினை இல்லையா. போன மாதம் 30 நாள் வேலை பார்த்தா இந்த மாதம் 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்கும். கொஞ்சம் புதுசாக வேலைக்கு சேர்ந்தான்,
அன்னைக்கு தான் சேர்ந்திருக்கான், 1ஆம் தேதி எல்லாருக்கும் சம்பளம் கவர் கொடுக்குறான். ஏன் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்களா, நான் என்ன தப்பு பண்ணேன்னா, நீ அன்றைக்கி தானே சேர்ந்திருக்கேன், சேரவே இல்லையா அவனுக்கு என்ன சம்பளம் இல்லையா. அது மாதிரி நம்மளோட பாப புண்ணியங்கள் சேர்ந்துருக்கு, அதை தான் நாம் இப்போ அறுவடை பண்ணுறோம் அனுபவிக்கிறோமே தவிர, இப்போ பண்ணுற நல்ல காரியங்களோடு அதை முடிச்சு போடக்கூடாது. நம்ம குருநாதன் ஞானானந்த சுவாமிகிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், அவாவா பிராரப்தத்தை அவாவா அனுபவிச்சு தான் ஆகணும்னா சுவாமி குருநாதான் வந்து விடுறோமே, இதெல்லாம் என்ன பிரயோஜனம்னு கேட்டாராம். சாமி சிரிச்சாராம், கடன் வாங்கியிருக்கோம் கொடுத்து தான் ஆகணும், கடங்காரன் விடமாட்டான், அப்படி பிராரப்த கர்மாவை கழிச்சு தான் ஆகணும். ஆனால் என்னால் முடியலையே அப்படின்னா ஒரு வழி இருக்கு. என்ன வழி? ஒரு மத்தியஸ்தனை பிடிச்சு, எப்பா அவன் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், என்னால் கொடுக்க முடியல, ஏகப்பட்ட வட்டி கேட்குறான், நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மத்தியஸ்தன் சொல்லுவான், இது பார் அவன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன், எனக்காக நீ கொஞ்சம் இறக்கப்படு, நான் மெது மெதுவாக தர சொல்கிறேன், வட்டியெல்லாம் ரொம்ப போடாத அப்படி சொல்லி அதை குறைச்சி கொடுப்பான். அதுபோல் மகான்கள் சாதுக்கள்கிட்ட போனால் நம்ம வரவேண்டிய அனுபவிக்க வேண்டிய பயங்கரமான நிலையை நமக்கு ரொம்ப சுருக்கி நம்ம அனுபவிக்கிறாப்பில் பண்ணி கொடுப்பான். சுவாமி அதோடு நிறுத்திவிட்டார், ஒரு ரகசியத்தை சொல்லலை, என்னன்னா தானே கூட இருந்து அந்த அனுபவத்தையும் தான் வாங்கிப்பான் மகான்கள். ஆனால் அதுக்கு அனன்யமான பக்தி வேணும், சாமான்யம் இல்லை, நல்ல உள்ள உறுதி வேணும். அப்போ இவர் அப்பேற்பட்ட நிலையில் பக்தி பண்ணுறவருடைய பக்தி வசதியினாலும் இல்லை. ஒருத்தர் நிறைய தான தர்மம் பண்ணுறார், அவன்கிட்ட பணம் இருக்கையா பண்ணுறான், எங்கள்கிட்ட காசுலாம் இருந்தால் நான் கூட தான் கொடுப்பேன், காசு இருந்தால் நீ கொடுக்க தோணணுமே இல்லையா. மகாபாரதத்தில் ஒரு கதை சொல்லுவா, கர்ணன் வந்து ரொம்ப தான பிரபுன்னு பேர் வாங்கினா, நானும் தான் தானம் பண்ணுறேன், என்னை யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாளேன்னு நான் துரியோதனன். நல்ல கடுமையான மழை பொழிஞ்ச ஒரு சமயத்தில் நிறைய பேர் வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டா, விறகு இல்லை, துரியோதனை விறகு இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டான். கர்ணன் வீட்டுக்கு வந்த உடனே சொன்னான்னா, இங்கே இருக்கிற தூணெல்லாம் அறுத்து எடுத்துன்னு போங்க, நானும் எந்த நிலையிலையும் கொடுக்கணுங்கிறவன் கொடுத்துடுவான். இவருடைய சரித்திரத்தை சுவாமி என்ன பண்ணினார், கொஞ்சம் கொஞ்சமாக இவர் செல்வம் குறைஞ்சு போகிறாப்பில் பண்ணினார். பக்தி பண்ணினா செல்வம் குறைஞ்சு போய்டும் நம்ம நினச்சிக்கப்படாது, அது பக்திக்கு வச்ச சோதனை. செல்வம் எல்லாம் சுருங்கி போனது, ஏகப்பட்ட பேர் வேலை செஞ்சுட்டு இருந்த வாழெல்லாம் வேலையை விட்டு நிறுத்துறாப்பில் ஆயிடுத்து, நிலபுலன்கள்லாம் விளைச்சல் இல்லை, அதனால் அடமானம் வச்சோ இல்லை விற்கிறாப்புல நேர்ந்தால் விற்றோ இல்லை வீட்டில் இருக்கிற தங்கம் வெள்ளி பாத்திரங்கள்லாம் கொடுத்தோ, எப்படி ஆனாலும் சாதுக்களுக்கு அன்னம் போடுறது நிற்கப்படாதுன்னு விடாது பண்ணிட்டு இருக்க. பகவானும் சோதனை மேலே சோதனை பண்ணுறார். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சா, ஏகப்பட்ட பேரை வேலைக்கு வச்சுட்டு இருந்தாரு, எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்தி இவரும் இவர் வீட்டு மாமியுமே எல்லா வேலையும் ஜெயராபல் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னா, இன்னொருத்தர் வயல்ல போய் இவர் கூலிக்கு வேலை செய்யற அளவுக்கு ஆச்சு. ஏன் இப்படி சக்கச்சாரா பகவான் பிழியணும்னு கேட்டா, கரும்பு அப்படி சக்கச்சாரா பிழிஞ்சாதானே சாறு வரும்னு சொல்லுவார் பகவான் இல்லையா. அந்த சோதனையினால கிடைக்கிறது என்னன்னா தளர்வில்லாத அந்த பக்தி, அதோட மேன்மை. வெளியில போய் கூலிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டார் பாவம், ஆனாலும் உனக்கு இவ்வளவெல்லாம் பண்ணினேனே பகவானே என்ன கைவிட்டுட்டியேன்னு ஒரு நாள் சொல்லலையா. உன்னை கும்பிட்டு என்ன பிரயோஜனம், இத்தனை அடியவர்களுக்கு சாப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம், உன் கோவில் எத்தனை அபிஷேகம் ஆராதனை பண்ணியிருப்பேன், நீ கண்ணு திறந்து பாத்தியா அப்படின்லாம் கேட்கல. மனசில் என்ன சந்தோஷப்படுறார், பரமேஸ்வரன் அவரே கொடுத்தார் அவரே எடுத்துக்கிறார் அவர் இஷ்டம், ஆனால் சாதுக்களுக்கு சாப்பாடு போடணுங்கிற எண்ணம் மனசில் இருக்க அவள் கொடுக்கப்படாதுன்னு தோணலையா, இது அவர் கருணை, இந்த கருணை இருந்தாலே எனக்கு போறும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு தன்னுடைய சமாராதனையை நிறுத்தலை. ஒரு நாளைக்கு ஒத்தர் ரெண்டு பேருக்காவது சாப்பாடு போட்டுட்டு தான் நம்ம சாப்பிடணுங்கிற உறுதியோடு இருக்கார். சிவனடியார்களுக்கு அவர் பண்ணிட்டு இருக்கிற பூஜையை நிறுத்தவே இல்லை. சரி, அரிசி இருந்தா தானே நீ பண்ணுவே,
இல்லையா, அதுவும் கிடைக்காதபடி பண்றேன். ஒரு சமயம் ரொம்ப ஒரு மணி அரிசி கூட வீட்டில் இல்லை, வெறும் தீர்த்தம் தான் குடிக்கிறதுக்கு, பசிச்சா நிறைய ஜலம் குடிக்கிறான். அந்த காலத்தில் தண்ணிக்கு தட்டுப்பாடு இல்லைங்கிறது தெரியுது, பெரிய புராணத்தை காசு கொடுத்து மினரல் வாட்டர்லாம் வாங்குற நிலைமையெல்லாம் அவளுக்கு வரல, நல்ல மழை பொழிஞ்சுன்றதுனால ஜலம் சமிருத்தியாக இருந்திருக்கு. தீர்த்தபானம் தான் பண்ண முடியும். எவ்வளோ நாளைக்கு தண்ணியை சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்க முடியுமா? உடம்பு பலம் பணமா அசந்து போயிடுத்து பாவம். ஆனால் அவருக்கு அது வருத்தம் இல்லையா, அன்னைக்கு ராத்திரி ஆயிடுத்து, அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவரோட நியமம் தப்பி போகிற நிலைமை வந்துடுத்து. நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு பக்தருக்காவது ஆகாரம் போடாமல் இருந்ததில்லை. இன்னைக்கு இப்படி ஆயிடுத்தே, என் பக்தியில் பழுது ஏற்பட்டிருக்கு, சுவாமி என்னை சோதிக்க மாட்டார், என் பக்தியில் ஏதோ குறைவு ஏற்பட்டிருக்கு, ஏதோ தப்பாக நான் நினச்சிட்டேன், இன்னைக்கு ஒரு சிவனடியாருக்கு ஆகாரம் போடுற பாக்கியம் எனக்கு போயிடுத்தே, ராத்திரி ஆயிடுத்து, வெளியில் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது, எங்கு பார்த்தாலும் வெள்ளை காடாக இருக்கு, நேரமும் அகால நேரம், யார் வருவான்னு தெரியலையே, இன்னைக்கு நான் இப்படியே வெட்டியாக தூங்குறாப்பெல்லாம் ஆயிடுமா, நம்ம பண்ணிட்டு இருந்த தர்மத்தை விடுறாப்பெல்லாம் ஆயிடுத்துன்னா அதுக்கு பதிலாக போய் சேர்றதே தேவலை. அப்படிலாம் மனசு வேதனைப்பட்டு இருக்கார். அவர் வேதனைப்படுறது அவர் வீட்டு அம்மாவுக்கும் தெரியும், அவளும் வருத்தப்படுறா. இடியும் மின்னலுமா வெளியில் நடமாட முடியல, ஒரு சின்ன தீபம் ஏற்றி வச்சு அதையும் அணையாமல் காப்பாற்றுறதே கஷ்டமாக இருக்குது, அப்படி காத்தடிக்கிறது. அந்த நேரத்தில் சிவாய நமஹ சிவாய நமஹன்னு யாரோ கதவை தட்டுறான். அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷம் வந்துடுது, எவன்டா அவன் அர்த்த ராத்திரியில் வந்து கதவு அடிக்கிறானே இல்லையா அப்படின்னா சொல்லுவாளா? வாசலில் போய் கதவை திறந்தார், ஒரு பழுத்த பழமாக ஒரு சிவனடியார் நிற்கிறார், மின்னல் வெட்டில் தான் அவரை பார்க்கவே முடிகிறது. ஜடையோட ருத்ராட்சத்தோட விபூதி அங்கங்கே அழிஞ்சிருக்கு, மழையில் நனைஞ்சிருக்கார், சொட்டை நனைஞ்சிருக்கார் பாவம். உள்ள வாங்கன்னு கூப்பிட்டார், சேரும் சகதியமாக வந்திருக்கார் பாவம். திருவடி அலம்பினார், மாத்து வஸ்திரம் கொடுத்தார், தானே அவர் உடம்ப தொடச்சி விட்டார். வயசான பெரியவராக இருக்கார், பழுத்த பழமாக இருக்கார், தேஜோமயமாக இருக்கார். இன்னைக்கு வரலே வரலே நான் வருத்தப்பட்டேனே, இத்தனை நாளும் நான் பார்க்காத அளவுக்கு பேர்பட்ட ஒரு மகாபக்தர் இன்னைக்கு சுவாமி அனுப்பிச்சுட்டாரே, ஆனால் ஒன்றுமே இல்லை வீட்டில், கொடுக்கறதுக்கு என்ன இருக்க, ஒன்றுமில்லை, ஒரு பிடிச்சபடி தானியம் இல்லை, ஒரு ஒரு மோர் கொடுக்கறதுக்கு, ஒரு டம்ளர் மோர் கொடுக்கறதுக்கு கூட வழியில், ஒரு பழம் கூட இல்லை. ஆச்சாரியால் பிக்ஷைக்கு வந்தபோது பகவத்பாதாள் சரித்திரத்தில் ஒரு இவ்வளோன்னு அழுகி போன நெல்லிக்காவது அவள்கிட்ட இருந்தது, இவர்கிட்ட அது கூட கிடையாது பாவம். அவர் உட்காந்து வச்சுட்டு வேற வஸ்திரம் கொடுத்து திருநீர் கொடுத்தார், நெத்திக்கிட்டுண்டு சிவா எனமான்னு உட்காண்டார். இருங்கோ நான் திருவமுது பண்ண சொல்கிறேன், என்ன மனைவிட்ட சொல்கிற, நமக்கு முன்பு இங்கு உணவிலே ஆகினும், இங்கே ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும், நீயும் ஒன்றும் சாப்பிடல நானும் ஒன்றும் சாப்பிடல, ஆனாலும் பரவாயில்ல, இம குலக்கொடி பாகர்க்கு இனி எவர், ஹிமவானுடைய புத்திரியான பார்வதி நாயகனான பரமேஸ்வரனுக்கு பிரியமானவர் இந்த சிவனடியார். இம குலக்கொடி பாகர்க்கு இனி எவர், தமக்கு நாம் இன்னடிசில் தகவுர அமைக்குமாறு அங்கனே அணங்கே என. இவருக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கணுமா, ஏதாவது என்ன ஏற்பாடு பண்ணேன், அவளுக்கு ஒன்றும் புரியல, அவரோட தவிப்பு தெரியறது. சுவாமி ரொம்ப இருட்டி போயிடுத்து, யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது, வெளியில் வெள்ளை காடாக இருக்கு போல தெரியறது, என்ன பண்ணுறதுன்னு புரியல. இவா பழைய வீடு பெரிய மாளிகை மாதிரி வீடு, அந்த வீடு மட்டும் இவளுக்கு பாக்கி எல்லாம் போயிடுத்து, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல, ஆனால் இவருக்கு தான் கொடுக்கணும்னு உங்களுடைய நினப்பு புரியறது. ஈதல் இல்லைன்னா சாதல், கொடுக்க முடியலன்னா பிராணம் போயிடணும், அதுதான் சரி. ஆனால் எனக்கு ஒரு யோஜனை தோன்றுறது, இன்றைக்கி பகலில் இந்த மழை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம்
வெத நெல் போட்டுட்டு வந்தேள். வயல்ல போய் உங்களால் அந்த நெல் எடுத்துன்னு வர முடியுமானால் அதை நான் ஏதாவது பக்குவமாக்கி அன்னமா பண்ண முடியுமான்னு பார்க்குறேங்கிற. ஏன்னா இந்த மழையில் இவர் எப்படி போவார், வழி எது குழி எதுன்னு தெரியாமல் அப்படி இருக்கான். இருட்டுங்கிறத கரைச்சி ஊற்றினா அப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்கிற சேக்கிழார். கண்ணங்கரேன்னு ஒரே இருட்டு. இந்த மின்னல் வெட்டும் போது தான் பாதையே தெரியும், பாதையும் கண்டுபிடிக்க முடியாது, ஒரே வெள்ளமயமா இருக்கு. இந்த மழையில எவண்டி போமா, இந்த நேரத்தில் எவனோ வந்துட்டான், என்ன பண்ண, ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து அனுப்பு, அவ்வளவுதான் இன்னைக்கு முடியும் அப்படிதான் நம்மளாம் போய் சொல்லுவோம். அவர் என்ன பண்ணார், இப்படி ஒரு யோஜனை தோணித்தே உனக்கு, கஷ்டமோ நஷ்டமோ நான் எடுத்துட்டு வந்துடுறேன் பார் அப்படின்னு ஒரு கூடை எடுத்து தலையில கவுத்திண்டு, வேகமா நடக்க முடியாது, பாதிக காலால் தடவி 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 நடக்கணும், எங்கே விழுவோன்னு தெரியாது இல்லையா. அப்போ என்ன துணையாக வச்சுட்டு போனாராம், சிவனருளே துணையாக சென்றாருங்கிற. ஆதிசங்கர் பகவத் பாத ஆள் ஏக சுலோக்கிய பிரகரணத்தில் சொல்கிறா, உலகத்தில் எல்லாத்தையும் நீ பார்க்கிற, எதனால் பார்க்கிறேன், சூரிய வெளிச்சத்தால் பார்க்குறேன், சூரியன் இல்லாத போது ராத்திரி நேரம் எப்படி பார்க்குறேன், சந்திரன் நட்சத்திரங்களால் பார்க்குறேன், அமாவாசை அன்னைக்கு எப்படி பார்க்குறேன், தீப வெளிச்சத்தினால பார்க்குறேன், தீபத்தை எதனால் பார்க்குறேன், நேத்திர ஜோதி கண்ணால் பார்க்குறேன், தீபமும் இல்லை சந்திரனும் இல்லை சூரியனும் இல்லை ஒரே இருட்டு, அப்போ எப்படி பார்க்குறேன், புத்தினால் பார்க்குறேன், ஒரே இருட்டாக இருக்கு, யாரோ நடந்து வராப்பில் இருக்கு, யார் சார் அந்த பக்கம் வராடு, ஒரு ஓரமாக போங்க, இருட்டு மேலே இருட்டு இடிச்சிட போகிறாள் சொல்கிறோமோ இல்லையா. அப்போ எதனால் பார்க்குறேன், அறிவு ஒளியால் பார்க்குறேன், சூரிய ஒளி சந்திர ஒளி நட்சத்திர ஒளி தீப ஒளி கண்ணொளி அறிவொளி. அப்ப இந்த அறிவொளிக்கு எது ஆதாரம், எதனால் அறிவை நீ தெரிந்து கொள்கிறாய்னு கேட்கிறார். ஆத்ம ஜோதிங்கிறது பதில், ஆன்ம ஒளி. இதுதான் இத்தனை ஒளிக்கும் காரணம். இது உடம்பு விட்டு போயிடுத்துன்னா அறிவொளி இல்லை கண்ணொளி இல்லை, சூரிய ஒளி இருந்தாலும் சந்திரன் ஒளி இருந்தாலும் தீப ஒளி இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. அப்ப ஆதாரமான ஜோதி ஆத்ம ஜோதி, அதை தெரிஞ்சுக்கோ, அதுவே உன் வடிவம்னு ஆச்சாரியால் சொல்றான். இப்படி பரமேஸ்வரனே ஆதாரமாக கொண்டு, சூரிய வெளிச்சம் இல்லையா, சந்திர வெளிச்சம் இல்லையா, நட்சத்திர வெளிச்சம் இல்லையா, தீப வெளிச்சம் இல்லை, அறிவு கொண்டாவது ஆராய்ஞ்சு பார்க்கலாமனா ஒண்ணுமே புரியாதபடிக்கு இருக்கு வெள்ள காடாக. ஆனா அவரோட வழி அவருடைய நிலம் அவருக்கு இடம் தெரியுங்கிறதுனால பரமேஸ்வரனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டே நடந்து 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 காலால் இப்படி வயலில் தடவிண்டே போறார். வயலுக்கு வந்துட்டார். இவர் விதைச்சிட்டது எங்கே விதைச்சிருக்காரோ அது எடுக்க முடியுமான்னா ஒரே ஜல பிரளயமா இருக்க பரமேஸ்வரனை வேண்டிண்டார், எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுப்பா, என் மனைவி ஒரு நல்ல விஷயம் சொன்னா அதை செயல்படுத்துறதுக்கு அனுகிரகம் பண்ணுப்பான்னு சொல்ல, ரெண்டு மூணு மின்னல் வெட்டின போது பார்த்தா ஜலத்தில் எல்லாம் மிதந்து வருது, நிலத்திலேருந்து கிளம்பி இவர் விதைச்சதெல்லாம் ஜலத்தில் ஊறி போய் அந்த வித நெல்லெல்லாம் அரிசியாக ஊறின நிலையில் உமி நீங்கி வெள்ள விளையர்னு மிதக்கிறதான். அந்த கூடையை எடுத்துண்டார், கொற்ற மழையில் நின்று கொண்டு அத்தனையும் வாரி 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 கூடையில் போடுற நிலம் பூரா போய் அலைஞ்சி எடுத்து பரிசிரமப்பட்டு ரொப்பிட்டார். அப்பாடா அவருக்கு போரும் இது அப்படின்னு அங்கேருந்து வந்தார். இந்த சிவனடியார் என்ன பண்ணார்னா, இவ்வளவெல்லாம் பண்ணுறவர் அவர் பொறுத்துட்டு போறார், பசிக்காத அந்த மனுஷனுக்கு படுத்து விட்டார், நன்னா நன்னா தூங்குறார். சரி பரவாயில்ல, முழிச்சுட்டு இருந்தார்னா அவர் பசிக்குமே நமக்கு தோணும், தூங்குறது ஒரு விதத்தில் லாபம், அவர் ஏந்திருக்கிறதுக்குள்ளே பண்ணிடலாம். இந்தான்னார் இவர் போயிட்டு வர்றவர்கள் வாசல்லையே நின்று இருந்தாளாம். அவள் பத்திரமா திரும்பி வரணுமே, பாவம் மனுஷன் வந்துட்டார், எப்படி எடுத்துன்னு வந்தேள்னா, சிவன் சைல் எடுத்துன்னு வந்துட்டேன், சீக்கிரம் அவருக்கு ஏதாவது பண்ணு சாமி, ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நினைக்கப்படாது, மொத்தமாக சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமேங்கிறதுக்காக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். என்னென்ன விறகு இல்லை, நெல் எடுத்துன்னு வந்துட்டேள், விறகு இல்லை, அவ்வளவுதான் நிறைய கவலைப்படாது, இதுக்கு போய் நான் எங்கேயும் கஷ்டப்பட வேண்டாம். அவருடைய பெரிய மாளிகையில் ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த கூரை எல்லாம் சரித்து அதில் இருக்கிற மரத்தெல்லாம் எடுத்து உடச்சி போட்டு நெருப்பு உண்டாக்கி பண்ணுன்னு
அடுப்பில் வலைய வச்சுவிட்டான். அப்புறம் சொன்னா, தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சுவாமி, வெறும் அன்னத்தை எப்படி போடுறது, வாஸ்தவம் தான், இரு வரேன். குடுகுடுன்னு கொல்லப்புறத்துக்கு போனார். அங்கே வழிவரும் இழைப்பினோடும் வருந்திய பசியினாலே அழிவுருமையன் என்னும் அன்பினில் பொலிந்து சென்று குழி நிரம்பாத புன்சை குறும்பயிர் தடவி பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்து அவை கறிக்கு நல்க. கொல்லப்புறத்துல நிறைய கீரை நட்டு வச்சிருப்பா, எல்லாம் மழையில அதாவது களம்பிடுத்தோம், அதுல சிலதெல்லாம் அந்த குழிக்கு மேலே கூட எழும்பாத அளவுக்கு ரொம்ப பிஞ்சா இருக்கிறது, அதெல்லாம் பறிக்கப்படாதான், நன்னா வளர்ந்து இருந்தா அதுலேருந்து சிலது பறிக்கலாம், மொத்தமா வேரோட பிடுங்கப்படாது. ஆனா அன்னைக்கு வேற வழி இல்ல, சிவனடியா இருக்கு, ஏதாவது கொடுத்தாகணும், இது பாபமானால் அந்த பாபம் என்ன வந்து சேரட்டும், எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்க, அது அந்த அம்மா அழகாக சுத்தம் பண்ணி என்ன பண்ணினாலாம், அந்த கீரையை மசிச்சு கீரை மசியல் வச்சாலாம். அதுக்கப்புறம் என்னன்னா, மனைவியார் கொழுநர் தந்த மணமகள் கரிகள் ஆய்ந்து புனலடை கழுவி தக்க புனித பாத்திரத்துள் கைமை வினையினால் வேறு வேறு கரியை முதாக்கி அந்த தண்டெல்லாம் கட் பண்ணி அதை சாம்பார் வச்சு அந்த கீரையை கீரை மசியலாக்கி, அப்படி இல்லாததை ஏதோ பண்ணிட்டா புத்திசாலி அந்த அம்மா. எது இருந்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்ற மனுஷால நாம பார்க்கணும், எது இல்லைன்னாலும் இருக்கு இருக்கு பகவானோட அனுகிரகம் இருக்குன்னு சொல்றதுதான நிறைவு. அப்படி பண்ணி சாதமும் தயாராயிடுத்து, கீரை மசியல் இருக்கு, கீரை தண்டு சாம்பார் இருக்கு, இனிமே அந்த சுவாமி எழுப்பலாம்னா. நான் சொல்ற நேரம் கூட ஆகலைங்கிறார் சேக்கிடர், ரொம்ப சுருக்கமா பண்ணிட்டான் அவன், இவர் கொண்டு வரதுக்கான நேரத்தை விட சீக்கிரமா பண்ணிட்டான். பண்ணி முடிச்ச உடனே மெதுவா போய் சுவாமி தூங்குறார், தூங்குறவாளை எழுப்பினா தப்பு, ஆனா வேற வழியில நான் எழுப்பித்தான் ஆகணும், பசியோட படுத்துட்டு இருக்காரே பாவம். ஒரு கிரகஸ்தன் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து பசியோட கிளம்பி போனா அவ ஜென்மாந்திரத்துல பண்ணின பாவத்துல பாதி இவனுக்கு வந்துருமா, அதனால ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டான்னா அவளுக்கு ஏதாவது கொடுத்தாகணுங்கிறது கிரகஸ்த தர்மம், அது அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராமாயணத்துல விபீஷண சரணாகதி வரும்போது ராமச்சந்திரமூர்த்தி ஒன்று சொல்றார், ஒருத்தனை சரண்னு வந்துட்டான், கதியும் வந்துட்டான்னா அவனை காப்பாத்தி ஆகணும்ப்பா, ஒரு கிரகஸ்தனுக்கு அது கடமை. நான் ஒரு கதை கவலைப்பட்டிருக்கேன்னு ராமர் சொல்றதாக ராமாயணத்துல வருது, ஒரு வேடன் காட்டுல ஒரு ஜோடி பறவைகள்ல ஒன்னு கூட்டுல இருக்கு, ஒன்னு வெளியில போயிடுத்து, இந்த வெளியில போனதை பெண் பறவை அடிச்சுட்டான், அதை ஒரு கூண்டை போட்டுருக்கான், அது இன்னும் முழுசா போகலை பிராணன், அங்கேருந்து வந்து உக்காண்டான் எந்த மரத்தில் அது கூடு கட்டியிருக்கோ அதுக்கிட்டையே. இதை பார்த்துட்டு அந்த இன்னொன்று அங்கே இருக்கிறது அது கற்று கத்துறது, இது தீனமாக சொல்றதான், அவன் காத்தாலேருந்து வேட்டையாடுறதுக்கு அலைஞ்சிட்டு நான் தான் மாட்டினேன், அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல, பாவம் பசியோடு இருக்கான், நம்ம இருக்கிற மரத்துக்கிட்டக்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டான், அவன் அதிதி, அவனை கவனிச்சுக்கணும், அதனால அவனுக்கு குளிர் காயறதுக்கு எங்கே எதாவது சுள்ளி எல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு, எங்கே எதாவது நெருப்பை கொண்டு போட்டு அவனுக்கு நெருப்பு உண்டாக்கி கொடு, அவனுக்கு ஆகாரத்துக்கு ஏதாவது வழி பண்ணு அப்படின்னு சொல்ல, அந்த பட்சியும் அதே மாதிரி அங்கங்கேருந்து குச்சிகள்லாம் கொண்டு போட்டு எங்கேயோ எரிஞ்சு நிற்கிற காட்டு தீயிலேருந்து துளி எடுத்துன்னு வந்து அதில் போட்டு அதை எரிய வச்சு ஆகாரத்துக்காக தானே அதில் விழுந்து தன்னையே அவனுக்கு உணவாக கொடுத்ததுன்னு ராமர் சொல்கிறார் ராமாயணத்தில். அப்படி வந்து ஒரு பட்சிக்கு வந்து தன்னுக்கிட்ட வந்துட்டான் அவனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறத நான் எப்படி இருக்கணும்பா அப்படின்னு ராமர் கேட்குறார். இப்போ இவருக்கு ஆகாரம் போடணும் எல்லாம் தயாராகிடுத்து இப்போ அவர் எழுப்புறார். மெதுவாக அவரை கூப்பிட்டு, சுவாமி ஆகாரம் திருவமுது தயாராகிடுத்து எழுந்திருக்கலாம். அழுந்திய இடர் அருள் நீங்கி அடியனேன் உய்ய என் பால் எழுந்தருள் பெரியோ ஈண்ட அமுது செய்தருள்க என்று தொழும்பனார் உரைத்த போதில் ஜோதியா எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். சிவனடியார் எழுப்புறா, சுவாமி ஆகாரம் திரும்பது தயாராகிடுத்து எழுந்துருங்கன்னா, அவர் எழுந்திருக்கப்படாதோ, அவர் எழுந்திருக்கலேங்கிறார் செக்கிழார். யார் எழுந்திருந்தானா,
சுருட்டப்பள்ளியில படுத்துட்டு இருக்காரு, அவர் எழுந்திருந்தாங்க. சாட்சாத் கைலாசபதியான பரமேஸ்வரன் அழுந்திய இடர் இருள் நீங்கி, ஒருத்தருக்கு சாப்பாடு முடியாது, சாப்பிட போட முடியாத ஒரு நிலைமை வந்துடுமே, நான் வேதனைப்பட்டுதான் என்னுடைய துக்கம் போயிடுத்து, அடியேன் உய்ய என காப்பாத்துறதுக்காக என்பால் எழுந்தருள் பெரியோய் சுவாமி எழுந்துருங்க, ஈண்டு அமுது செய்து அருள்க என்று துழும்பனார் உரைத்த போதில் ஜோதியா எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவி யாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். தேஜோமயமா சாட்சாத் பரமேஸ்வரன் வந்து நிற்க ரெண்டு பேரும் நடுநடுங்கி போய் சிவஜோதிக்கு முன்னாடி இருட்டு நிற்குமோ இல்லையா? அந்த மழையெல்லாம் அவரோட லீலை தானே. சேக்கிழார் சொல்றாரா, அம்பாளை கூட்டின்னு வராம தனியா வந்தாராம், ஏன்னா பக்தால இவ்வளவு சோதனை பண்ண அம்பாள் தாங்க மாட்டாளாம், ஏன் ஏன் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்கலையா, என் குழந்தைகள்ட்டே விளையாடுவீர் அப்படின்னு கேட்பானா, அதனால அம்பாளை விட்டுட்டு தனியா வந்தாருங்கிறார். உடனே ரெண்டு பேரும் சுவாமியை பார்த்து, சங்கரா போற்றி ஞான சம்புவே போற்றி ஆற்றில் வெங்கரா விடுமால் காணா விமலே போற்றி என்றும், செங்கர ஆமலகம் போல திருவருள் செய்வோய் போற்றி பொங்கரா வணிந்த வேத புங்கவா போற்றி போற்றி சங்கரா போற்றி போற்றி. பரமேஸ்வரா சம்பு மகாதேவா சம்பு சங்கரரானார்னு பெரியவா தெய்வத்தின் குரல் எழுதுவார். சம் அப்படின்னாலே மங்களம், ஆனந்தம், சொல்ல முடியாத பேரின்பம். அது பூ எங்கேருந்து உண்டாருதோ அந்த உற்பத்தி ஸ்தானமா அசையாதபடி தட்சிணாமூர்த்தி இருக்கார். அந்த சம்பு என்ன பண்ணினார், இந்த ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அங்கேருந்து முக்துவா மௌனம் வடவிடப்பினோ மூலத்துவோ நிஷ்பதந்தின்னு நடந்து வந்து எல்லாரோடையும் பேசி அனுகிரகம் பண்ணினார். அவர் தான் சங்கரராகி ஆதிசங்கர் பகவத்பாதாள்னு சம்பு சங்கரரானாருங்கிறார். சம்புங்கிறது அவரோட பெயர். அவரே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறது சங்கரன் அப்படின்னு ஆயிடுறார் அவர். அப்போ இவ சொல்றான், சங்கரா போற்றி ஞான சம்புவே போற்றி ஆற்றில் வெங்கரா விடுமால் காணா விமலனே போற்றி என்றும், செங்கர ஆமலகம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல எனக்கு திருவருள் செய்வாய் போற்றி பொங்கரவணிந்த வேத புங்கவா போற்றி போற்றின்னு சொல்ல பரமேஸ்வரன் சொல்றார், என்னப்பா இத்தனை நாளா இத்தனை சாதுக்களுக்கு எத்தனை சிவனியாளர்களுக்கு அன்னம் போட்டிருப்பேன், உன்னுடைய நிலைமை மாறின போதும் தனம் குறைஞ்ச போதும் மனம் குறையல உனக்கு, எந்த நிலையிலையும் இந்த பக்தியிலேருந்து விடாது இருந்திருக்க, உன் பக்தி மேன்மையே உணர்த்துறதுக்காகவே இப்படி ஒரு சோதனையை பண்ணினேன், ஆனால் உன்னை இப்படி விட்டுட்டு போக முடியாது, என்னோட நான் கைலாசத்தை கூட்டின்னு போறேன், அங்கே உனக்கு ஒரு அற்புதமான நிலைமை ஒன்று தரேன், உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தா, எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்துறாப்புல ஆயிடுத்து, அப்புறம் நீ கூலிக்கு வேலை செய்கிறாப்புல ஆயிடுத்தேன், பணம் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டேன், ஆனால் பக்தியை விடலை பத்தியா, அதனால நான் என்ன பண்ணுறேன், உலகத்தில் ஒரு நாலு பணம் காசு இருந்தால் அவன் என்ன சொல்லுவான், குபேர சம்பத்தும்பா, அந்த குபேரனை உனக்கு அசிஸ்டன்ட் ஆக்கிவிடுறேன் சுவாமி. அன்பனே அன்பர் பூஜை அளித்த நீ அணங்கி நோடும் என் பெரும் உலகம் எய்தி இரு நிதி கிழவன் தானே, சங்க நிதி பதும நிதி ரெண்டும் வச்சுருக்கிற குபேரன் உனக்கு ஏவலாளா இருப்பான், என் பெருநிதியம் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப, ஐயா என்ன பண்ணணும்னு குபேரன் கேட்கிற மாதிரி நான் பண்றேன், இன்பம் ஆர்ந்திருக்க என்றே அருள் செய்தான் எவர் கும்மிக்கா. சாட்சாத் பரமேஸ்வரன் அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அவருக்கு கைங்கரியம் மண்ணினத்தினாலேயே இந்த வசதி உண்டான வைஷ்ரவணங்கிற குபேரனை இந்த பக்தனுக்கு சேவை பண்ணுன்னு நியமிச்சாரா இந்த இளையான்குடி மாறநாயனார். சாட்சாத் கைலாசத்திலேயே பரமேஸ்வரனுடைய திருவடி கீழே இருந்து கொண்டு குபேரனே குற்றேவல் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிற அளவுக்கு உயர்ந்த நிலை சுவாமி வச்சார். ஆனால் இவர் வேற கொடுப்பாரோன்னா கொடுக்க மாட்டார், அதுதான் சாதுக்கள் லட்சணம் இல்லையா. குபேரன் அவர் எப்படி பார்ப்பார், அவர் சிவனுடைய யாராதானே பார்ப்பார், நவகிரகங்களே அப்படித்தானே பார்க்க சொல்லி, ஞான சம்பந்தர் ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே தானே சொல்றார், நவகிரகம் யாருன்னு அவன் சிவபக்தாள் தானே, அவன் பகவானோட பக்தாள் தானே அப்படி நினைச்சுட்டா பேதமே கிடையாது, உலகமெல்லாம் பகவான் மயமா பார்க்கணும் இல்லை எல்லாரும் அவனோட பக்த மயமா பார்க்கணும், யார்ட்டையும் துவேஷம் கொள்றதுக்கு வழி இல்லையே, அப்படி அன்னமிடுதல்
அடியாருக்கு அன்னமிடுதல்ங்கிற ஒரே ஒரு விஷயத்தினாலேயே மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சு பரமேஸ்வரனுடைய சாலோக்கியத்தை அடைஞ்சு சாயுஜ்யமாக பகவானுடைய இரண்டர கறக்கிற பேரின்ப நிலையை அடைந்து உயர்ந்த இளையான்குடிமாறனார் சரித்திரம். இளையான்குடிமாறனாயனார் அடியார்க்கும் அடியேன்னு சொல்றார். இவர் இப்படி சாதுக்களுக்கு அன்னமிட்டு சாதுவாக பகவானே வந்தார் இவர் சரித்திரம். இன்னொருத்தர் சரித்திரம் இதே மாதிரி அன்னமிட்ட சரித்திரம் ஒன்று இருக்கு, அது ரொம்ப அழகான சரித்திரம். அறிவாட்டாய நாயனார்னு பேர், அறிவாள் தாய நாயனார், அதான் சேர்த்து சொல்லும்போது அறிவாட்டாய நாயனார்னு வரும். பெரிய புராணம் நிறைய படிச்சேன்னா அவளுக்கு பரமேஸ்வரன் மேல அப்படி ஒரு அன்பு இருந்தது தெரிய வரும். அந்த அன்போட விளைவாக தனக்கே கெடுதல் பண்ணிக்கவும் தயங்க மாட்டான். அந்த அன்போட மேன்மையினால கண்ணப்ப நாயனார் கண்ணை பேத்து பரமேஸ்வரன்ட்ட வச்சார்னா என்னையார் ஒரே ரத்த கலரியா இருக்கு இந்த கதையெல்லாம் அப்படி நினைக்க கூடாது. அந்த அன்பு நமக்கு வருமா, நினைச்சு பார்க்க முடியுமா? சுவாமி மேல ஒரு தூசு தும்பட்டையை பார்த்தா கூட என்ன பண்றது சார் அப்படின்ட்டு போயிட்டு இருப்போம் நம்மெல்லாம். அவ வந்து கண்ணில் ரத்தம் வருது அப்படின்னா தன் கண்ணை பேத்து வைக்கிற அளவுக்கு ஒரு அன்பு இருந்திருக்குன்னா அந்த அன்பு தானே அந்த இடத்துல முக்கியம் இல்லையா? அப்படி இந்த தாய நாயனார்னு பேர் அவருக்கு. கணமங்கலம்ங்கிற ஊர்ல சோழ நாட்டில் இருந்தவர், திருத்தலப்பூண்டியிலேருந்து திருவாரூர் போற வழியில் அந்த கணமங்கலம்ங்கிற ஊர்ல இருந்தவர். எல்லாருக்கும் தாயும் தந்தையுமா இருக்கிற அம்மையப்பனா இருக்கிற பரமேஸ்வரன் தாயுமானவ சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் நினைவாக தாயன்னு பேர் வச்சா. தாயினா பெண், தாயன்னா தாய் போல குணமுள்ள ஆண் அர்த்தம் இல்லையா. தாயினும் சாலப்பரிந்துன்னு சொல்றாரு மாணிக்க வாச்சகர். அப்படி தாயன்கிற ஒரு திருநாமம் அவருக்கு. தாயனார் மரியாதையினால, நாயனார்ங்கிறது அவர் பண்ண பக்தினால, தாயன்கிறது பெயர். அவருக்கு என்ன நியமம்னா நல்ல அருமையான அரிசி, சென்னல் அரிசி, நல்ல கீரை, கொழுந்து கீரை, செங்கீரை, மாவுடு, இதை தினம் பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்றதுங்கிறது ஒரு வழக்கம். கோவிலில் கொண்ட கொடுத்துடுவார், நெல்லை கொடுப்பார், அவளை அங்கே மடப்படியில் வா பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவா, கீரை கொண்டு கொடுப்பார், நறுக்கி கொடுத்துடுவார், மாவுடு கொண்டு கொடுப்பார். இது பலகாலம் விடாமல் பண்ணியிருக்கார். ஒரு நாள் கூட சுவாமிக்கு இந்த நிவேதனம் இல்லாமல் அவருக்கு சாப்பாடு இறங்காது. பகவான் அர்ச்சாவதார மூர்த்தியாக ஆராதிக்கிற ஒரு பக்தர். இவரையும் பகவான் என்ன பண்ணினார், வசதி இருக்கு நீ பண்ற, வசதி இல்லைன்னா என்ன பண்ற பார்க்கலாம். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் மயிலாப்பூர்ல ராமகிருஷ்ண மடத்துக்கு விவேகானந்தர் அனுப்பிச்சு இங்க வந்த பொழுது என்ன கிடைக்கிறதோ பரமஹம்சருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுவார். ஒரு நாளைக்கு ஒண்ணுமே கிடைக்கல. குருதேவர்கிட்ட சொன்னார், நான் நேரம் பீச்சிலேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துன்னு வர போறேன், உமக்கு வச்சு நைவேத்தியம் பண்ண போறேன், அதையே தான் சாப்பிட போறேன், பரவாயில்லையா, உமக்கு என்ன கொடுக்குறேன்னு அதான் நானும் சாப்பிடுவேன், அங்கே என்னவோ அதான் இங்கே, இன்னைக்கு ஒன்றுத்துக்கும் வழி இல்லை, உமக்கும் கடற்கரை மணல் தான், எனக்கும் அதே தான். அவர் பண்ணாலும் பண்ணுவார். பகவானுக்கே கவலை வந்து யாரோ ஒரு பக்தர்கள் மூலமாக நிறைய பழங்கள்லாம் கொண்டு வர வச்சுட்டாராம். இப்படி ஒரு உறுதியான பக்தி, பகவானுக்கு நிவேதன நியமம் விடவே கூடாது. பரமஹம்சரே சொல்றார், பகவானுக்கு நிவேதனம் பண்ணாமல் சாப்பிட்றவன் திருடன்கிறார், மகா பாபி. பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது எப்பவுமே. இன்னொன்றும் இருக்கு, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுற யோக்கியதை இருக்கிற பொருளை தான் நீயும் சாப்பிடணும்னு இருக்கு. கண்டதையும் வாங்கி நைவேத்தியம் பண்ணிட்டோம் இல்லையா. ஒருத்தர் சொன்னார், அப்பாவும் ஒரு அசைவம் சாப்பிட்றவர் தான், என்கிட்ட சொன்னார், பசங்களுக்கு எது சாப்பிட்டாலும் சாமி கொடுத்துட்டு சாப்பிடணும்னு சொல்லி வச்சுட்டேன் எங்க தெரியாம. இந்த பசங்க கடையில் போய் எதையோ திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அதை போய் சாமிக்கு காமிச்சுட்டான், எனக்கு கோவம் வந்து அட பாவிகளா இப்படி பண்ணிட்டேன்னு. அப்பா நீ தானப்பா எதை எது இருந்தாலும் சாமி காமிச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டுவிட்டா, நான் சொல்லி கொடுத்தது தப்பா இல்லைன்னு புரியலையே. பகவானுக்கு நிவேதனம் பண்ற யோக்கியதை உள்ள வஸ்துக்களாக நிவேதனம் பண்ணி சாப்பிடணும். கண்ணப்ப நாயனார் வந்து பன்றி மாம்சத்தை நைவேத்தியம் பண்ணினாலும் அவர் படிப்பறிவு இல்லாத வேடனாக பிறந்தார். அவர் அர்ஜுனனா இருந்தவர் கண்ணப்ப நாயனா வந்தார். பன்றியினால் அவருக்கும் பரமேஸ்வரனுக்கும் யுத்தம் நடந்ததுனால இந்த பன்றியினாலேயே சேர்க்கையும் நடந்ததுங்கிறது பெரிய புராணம் சொல்ற விஷயம். அந்த கதை வேற, அது நம்ம பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா சுவாமிக்கு யோக்கியதையா எது நைவேத்தியம் பண்ண முடியுமோ அதை நைவேத்தியம் பண்ணி அதை தான் பிரசாதமா சாப்பிடணும். அப்படித்தான் தீவிரமா இருந்தார் அந்த தாய நாயனார்.
பகவான் என்ன பண்ணினார், இவருடைய வசதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சார். இளையான்குடி மாறினார் போலவே இவரும் கூலிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டார். நிலபலன்கள்லாம் வித்து வித்து, ஆனா ஒரு நாள் கூட விடாமல் அந்த சென்னல் அரிசி, நல்லா ஃபைன் குவாலிட்டி ரைஸ் சொல்லுவோமே தான், சென்னல் அரிசி செங்கீரை மாவடு அது விடாம கொண்டு கொடுப்பார். இவருக்கு ஆகாரத்துக்கு என்ன பண்றது, சென்னல் சுவாமிக்கு எந்த பொருளையும் ஒஸ்தியா இருக்கிறது சுவாமிக்கு, சுமாரா இருக்கிறது நமக்கு, நம்ம தலைகீழா பண்ணி பழக்கம், அடிபட்டதெல்லாம் சாமிக்கு நன்னா இருக்கிறது நமக்கு. கார் நெல்லுன்னு சொல்லக்கூடிய கருப்பா போய் யோக்கியதை இல்லாத அரிசி, அதை தனக்கு கூறியா வாங்கிப்பார். சென்னல் கிடைச்சதுன்னா சுவாமிக்குன்னு எடுத்து வச்சிருவார். சாமி பார்த்தார், அதுலயும் சோதனை பண்றார். கிடைக்கிறதெல்லாம் சென்னலாவே கிடைக்கும், நல்ல அரிசியாவே கிடைக்கும், கார் நெல் கிடைக்காது. அப்ப சென்னல் எல்லாம் பரமேஸ்வரனுக்கு இல்லையா, உயர்ந்த விஷயம் அவருக்கு, அதனால நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் சுவாமிக்கே நிவேதனம் பண்ண ஆரம்பிச்சார். ஆகாரம் அடியோடு நின்று போச்சு. அவர் மனைவி பார்த்தா, சரி அவ்வளவுதானே, நிறைய கீரையெல்லாம் கிடக்கு அப்படின்னு கீரைகள் காய்கறிகள்லாம் எடுத்துன்னு வந்து அதை பக்குவம் பண்ணி, அரிசியே கிடையாது, வெறும் காய்கறி சாப்பாடாக கொடுத்தா வீட்டுக்காரருக்கு. இந்த சென்னல் காரணங்கிற குழப்பம் வராதே, சாமி கொடுத்த கீரை போக மாவுடு போக பாக்கி இருக்கிறத அவர் கொடுத்தா, அவர் சாப்பிட்ட பிரசாதத்தை தான் சாப்பிடுவோம் அந்த அம்மா. அந்த கீரையும் கிடைக்காதபடி பண்ணினார் சுவாமி. வெறும் தீர்த்தம் தான், ஒன்றும் வழி கிடையாது. ஆனாலும் இவரோட நியமத்தை விடவே இல்லை. ஒரு ஒரு நாள் சுவாமிக்கு அந்த ஆகாரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு தான் வருவார். ஒரு நாளைக்கு அது மாதிரி கிளம்புறார். பஞ்சகவியம் அபிஷேகத்துக்காக அந்த அம்மா ஒரு மண் கலையத்தில் எடுத்துட்டு இருக்கான். இவர் ஒரு தாம்பாளத்தில் சென்னல் அரிசி கீரை மாவுடு எடுத்துட்டு இருக்கார். பல நாள் ஆகாரம் இல்லாதனால உடம்புல பலகீனம் உண்டாயிடுது, ஒரு தடுமாற்றம் உண்டாயிடுது. போயிட்டே இருந்தவர் திடீர்னு கால் பின்ன ஆரம்பிச்ச உடனே அவர் டக்குன்னு அந்த அம்மா பிடிச்சுட்டா, அவரை விழுந்துட போறாருன்னு. அவளும் பலகீனமா தான் இருக்கா பாவம். அடுத்த நிமிஷம் இவர் தாம்பாளம் அப்படியே கீழே விழுந்தது, தடானு கீழே விழுந்துட்டார் பாவம். பலகீனத்தினால சிவாயனமான கத்தின்ண்டே கீழே விழுந்துட்டார். அங்கே பக்கத்தில் ஒரு நிலத்தில் ஒரு வெடிப்பு இருக்கு, ஒரு பள்ளம், அதுக்குள்ளே இந்த சென்னல் அரிசி இந்த கீரை இந்த மாவுடு எல்லாம் போயிடுது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் அதை சேர்க்கறதுக்கு. பலகீனமான உடம்போடு போய் அங்கங்கே கூலி வேலை செஞ்சு அவ்வளோ சிரமப்பட்டிருக்கார். ரொம்ப துக்கம் தாங்க முடியாமல் போயிடுது. இனிமே எனக்கு வேலை செய்யக்கூட தெம்பு இல்லையே, நான் இன்னைக்கு பொழுது ஆயிடுத்தே, இனிமே எங்கே போய் நான் வேலை செஞ்சு அவட்ட சென்னல் வாங்கிட்டு வந்து நான் கீரை எடுத்துன்னு வந்து மாவுடு எப்படி நான் கொடுப்பேன், என்னோட நியமம் விட்டு போயிடுத்தேன், நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பரமேஸ்வரா உனக்கு இந்த ஒரு காரியம் பண்ணிட்டு இருந்தேனே, சிவகைங்கரியத்துக்கு பங்கம் வந்துடுச்சுனா அதுக்கு காரணமான இந்த உடம்பு எனக்கு இருக்கக்கூடாது, என்னுடைய பாவ வினையினால்தான் இப்படி ஏற்பட்டு போயிடுத்துன்னு தீர்மானம் பண்ணி, அவர்கிட்ட சின்னதாக ஒரு அருவாள் இருக்கும் இடுப்பில், எப்பவுமே கதிர் அறுக்கிறதுக்கு வச்சிருப்பார், அதை எடுத்துக்கொண்டு தன் கழுத்தை அறுத்துக்க போயிட்டார். நீர் எங்கும் இருக்கீர் பரமேஸ்வரா, நீங்க இல்லாத இடமே இல்லைன்னு சாதுக்கள் சொல்ற அது சத்தியம், இந்த நில வெடிப்புல இருந்து கொண்டு நீங்க செதறி போன உள்ளுக்குள்ள விழுந்ததை நீங்க ஆகாரமா ஏத்துக்கணும், இல்லைன்னா என் கழுத்து அறுத்துன்றுவேன்னு சொல்றார். பதில் வரல சாமிட்டேந்து டக்குன்னு அறுத்துக்க போயிட்டார். உடனே பரமேஸ்வரனுடைய அழகான சுவர்ணமயமான திருக்கரங்கள் அந்த பிளத்திலிருந்து வெடிப்பட்டு அப்பன் அவர் கையை பிடிச்சிட்டார். சாமி அறுக்கிற கையை பிடிச்சுட்டார். சாமி ஸ்பர்சம் பட்ட உடனே ஆனந்தம் ஏற்பட்டு போயிடுத்து. அந்த பிளத்துக்குள்ளேந்து சாமியோட சிவபெருமானுடைய அழகான திருக்கரங்கள் நீண்டு வந்தது. அப்புறம் என்னன்னா உள்ளுக்குள்ள சாப்பிட சத்தம் கேட்கறதான், மாவுடு கடிக்கிற சத்தம் கேட்கறதுங்கிற பெரிய பெரிய புராணத்தில் செக்கிழார், மாவுடு கடிக்கிற சப்தம் கேட்டுதான் உள்ளேந்து, நான் சாப்பிட்றேன்டா, அந்த பிளத்துக்குள்ள விழுந்தது நான் சாப்பிட்டுட்டேன்னு சுவாமி சொல்லி, அதுக்கப்புறம் பிரத்யட்சமாக வாழ்க்கு தரிசனம் கொடுத்து இந்த உயர்ந்த பக்திக்கு பரிசாக திருக்கயிலாயத்தில் எத்தனையோ சிவனடியார்கள் நித்தமும் என்னை ஆடி பாடிக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கா. இங்கே இந்த சரீரத்தோடு இருந்து பக்தி பண்ணுற நிலைமை தாண்டி
நான் கொடுக்கக்கூடிய திவ்ய சரீரத்தோட அருள்மயமான திருமேனியோட எனக்கு தொண்டு பண்ண கடவாயின்னு பரமேஸ்வரன் அந்த தாயநாயனாரை கூட்டிக் கொண்டு திருக்கயிலாயம் போனார்னு சொல்றார். அறிவாளால கழுத்து அறுத்துக்க போனான்னு அருவாள் தாயநாயனார் அறிவாட்டாய நாயனார் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் அடியவர்களுக்கு அன்னமிட்டார், அதில் பகவானே அடியவராக வந்து அதை ஏற்றுக்கொண்டார். பகவான் வேற பக்தாள் வேற இல்லைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு திட பக்தி அவளுக்கு. இன்னொருத்தர் என்னன்னா கோவிலில் இருக்கிற பகவானுக்கு ஒரு நாள் விடாமல் நிவேதனம் பண்ணணுங்கிற நியமத்தை வச்சுட்டு இருந்தார். ரொம்ப உயர்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இல்லையா. பகவானோட பிணைந்த வாழ்க்கையாக தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். லௌகீக விஷயத்தில் பந்தப்பட்ட வாழ்க்கைன்னு அதில் சுகம் இல்லை, ஆனந்தம் இல்லை, வெறுமை தான் இருக்கு, வேதனை தான் இருக்கு இல்லையா. மனுஷால்கிட்ட எத்தனை அன்பு காட்டுறோமோ அதில் 1% கூட திரும்பி வரவே வராது. எல்லாம் ஏமாந்து தான் போகிறோம். அது ரொம்ப லேட்டாகவும் தெரிஞ்சுக்கிறோம். 20-30 வருஷம் கழிச்சு என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான் இல்லையா. ரீப்ளே போட முடியுமா, ரிமோட் கண்ட்ரோலில் போட முடியாது. ஆனது ஆனது தான். ஆனால் பகவான்கிட்ட காட்டக்கூடிய அன்புங்கிறது பல மடங்காக திருப்பி வரும். தன் அடியவர்களுக்கும் சாதுக்களுக்கும் யாரெல்லாம் சேவை பண்ணுறாலும் அவளுக்கு அழியாத பேரன்பு நிலையை பரமேஸ்வரன் கொடுக்குறாருங்கிறது சத்தியம். இதே மாதிரி மிக உயர்ந்த நிலையில் இருந்து அடியவர்களுக்கெல்லாம் அன்னமிட்டு துவாதசி பாரணை அத்தனை பேருக்கும் சமிருத்தியாக அன்னமிட்டு இல்லை இல்லைன்னு சொல்லாதபடிக்கு வாரி வாரி கொடுத்து நிலைமை மாறின போதும் பக்தி மாறாத நிலையில இருந்து பாண்டங்கனால ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பக்தரோட சரித்திரத்தை நம்ம நாளைக்கு அனுபவிக்க போகிறோம். ஆச்சரியமாக இருக்கும். பகவான்கிட்ட எப்பேற்பட்ட ஒரு அருள் லீலைகளில் ஒரு ஒத்துமை இருக்குது, பகவத் ஸ்வரூபத்தில் ஒரு ஒத்துமை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சரித்திரங்கள்லாம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நாளைக்கு அந்த பக்தரோட சரித்திரம் மகாபக்த விஜயத்திலேருந்து பாண்டங்களோட பரமகருணைக்கு பாத்திரமானவர் அவரோட சரித்திரத்தை நாளைக்கு நாம் அனுபவிக்க போகிறோம்.